முருகனுக்கு அருகிற ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரர், குரு சாட்சா பரபிரம்மா. தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிறையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக. ஆச்சாரிய ஆதிசங்கருடைய விவேக சூடாமணியினுடைய 461வது ஸ்லோகன் மந்திரம். சரீரஷ்யாபி பிராரப்த கல்பனா பிராந்திரேவகி அத்யஸ்தஸ்ய குதக சத்வம் சத்வஸ்ய குதோ ஜனிஹி அஜாதஸ்ய குதோ நாசக பிராரப்தம் சதக குதக. சரீரஷ்யாபி பிராரப்தம் கல்பனா பிராந்திரேவகி அத்யஸ்தஸ்ய குதக சத்வம் அசத்வஸ்ய குதோ ஜனிஹி அஜாதஸ்ய குதோ நாசக பிராரப்தம் சதக குதகோ அசதக குதகோ. என்னன்னா, இப்போ பிராரப்தத்தை பற்றியே பேசிட்டு வராங்க இல்லையா. அந்த ஞானியில் இருக்கக்கூடிய 4 நிலைகளில் அந்த மேலே இருக்கிற 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மேலே இருக்கிற யார், பிரம்ம வரிஷ்ட பிரம்ம வரியானுக்கு இல்லை. அதுக்கு தியானத்தில் போயிட்டு வரான்ல, அவனுக்கும் தியானத்துக்கு போகாமலேயே பிரம்ம வித்தா இருக்கிறான் இல்லையா, அவனுக்கும் பிராரப்தத்தினுடைய அட்டாக்கும். இப்போ பிரம்ம வித்துங்கிற அவனுக்கு 35% பிரம்மஸ்வரூபமாக இருப்பான்னு சொன்னல, அது ஒரு புரிதலுக்காக தான் சொன்னால் அது ரொம்ப கரெக்டாக வருது. அதே மாதிரி நம்ம வந்து உங்களுக்கும் உங்கள் பிரம்மத்துக்கும் எவ்வளோ தூரம்னு சொல்லும்போது, நம்ம எதேச்சியாக நம்ம என்ன ரியலைஸ் பண்ணோமோ அதுதான் 35% போட்டோம், நம்ம போட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் பிரம்ம ஞானத்தில் 4 கேட்டகரியில் இருக்காங்கங்கிற ஒரு குழப்பம் அன்றைக்கி கிளியர் ஆச்சு. அதுக்கு பின்னாடி வரக்கூடிய மந்திரங்கள் இந்த 4 நிலைகளை நமக்கு உயர்த்துனுச்சு, உணர்த்துனுச்சு. அப்போ நம்ம சொன்னது ரொம்பவும் கரெக்டு. ஏன்னா தியானமே பண்ணாமலே 25 வருஷம் போயிருக்கு, ஆனால் பிரம்ம வித்தா தான் இருந்திருக்கும். புரியுதா? அறியாமலேயே சித்தர் மாதிரி அப்படி இருந்திருக்கும். இப்போ நம்ம யதார்த்தமாக ஒரு மதிப்பெண் போட, யதார்த்தம்னா எது உண்மையோ அந்த மதிப்பெண் போட, அதில் நம்ம எங்கே இருக்கிறோங்கிறது கிளியர் ஆச்சு. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம எங்கே போகணுங்கிறது புரியுது. புரியுது இல்லையா? ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ஞானம் பெற்றதுக்கப்புறம் இந்த சஞ்சித கர்மா எப்படி அழியுது, பிராரப்தம் எப்படி அழியுது, ஆகாமியம் எப்படி வராமல் நிற்குது, இதில் எப்படி ஞானிகள் தப்பிக்கிறான், அவன் தொடர்ந்து எப்படி பிரம்ம நிலையில் படிப்படியாக அவன் உயர்றாங்கிறத வந்து ஒரு குழப்பமாக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு மந்திரங்கள் ஒவ்வொரு மாதிரி பேசும், வெவ்வேறு விதமாக நம்ம பல பேருடைய பல புத்தகங்கள் பல சாஸ்திரங்களை நம்ம அத்தியனம் பண்ணுறதுனால சிரவணம் பண்ணுறதுனால ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஆனால் நாமளே ரியலைஸ் பண்ணும்போது அந்த குழப்பத்துக்கு ஒரு டெம்பரவரி ஆன்சர் கிடச்சிது. அந்த டெம்பரவரி ஆன்சருக்கு பர்மனெண்ட்டான ஒரு சொல்யூஷன் வந்து கிடச்சிது. இதே சாஸ்திரம் கரெக்டாக படிப்படியாக சொல்லிடுச்சு. இப்போ இந்த பிரம்மவிது 35% பிரம்மவிதாக இருக்கிறான்னா 35% பிரம்மஸ்வரூபமாக இருக்கான், 65% தன்னை மறந்துருக்கான், கிரகஸ்தத்துலேயும் இருப்பான். எல்லாம் சொன்னாங்க, வாணிபம் செய்யணும் செய்வர், மாதவம் செய்யணும் செய்வர், பூதளம் புறப்பர், ஐயம் புகுந்து உண்பர், திடீர்னு இந்த நாட்டை ஆளுனாலும் இந்த சித்தம் ஆளும், இந்த ஜீவன் முக்தன் ஆள முடியும், திடீர்னு பிச்சை எடுத்து சாப்பிடுன்னு சொன்னாலும் செய்வான், வாணிபம் செய்யணாலும் அதுலேயும் நம்பர் 1 ஆகிடுவான், எல்லா தகுதியும் இருக்குது அப்படியே சொன்னிச்சு. இந்த அடுத்தது பிரம்மவரன், அவன் வந்து 50% பிரம்மஸ்வரூபமாக இருக்கான். எப்படி அவன் ஆனா அப்படின்னா, இந்த நிஷ்டையை கண்டினியூ பண்ணனா உண்டு. இந்த 12 வருஷம் இருக்க ஞானயோகத்தினுடைய தனி சிறப்பு என்னென்னா, அந்த யோகம் சித்தியாகிற வரைக்கும் இடையில கேப் இருக்கக்கூடாது, பிரேக் இருக்கக்கூடாது, இடைவிடாமல் அந்த நிலை தொடர வரைக்கும், ஒரு நிலையை தொடர வரைக்கும் தொடர்ந்து அப்படியே பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், சிரவணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாவம் வேலை செய்யும் இடையில அட்டாக் பண்ணோம், ஆனால் நம்ம அதை தாண்டி வரணும். கரெக்டாக அந்த வேதா கிளாஸ் டைம் தான் மழை. இப்போ கிளாஸ் ஆரம்பிச்சிச்சு, நின்றுச்சு பாருங்கள், நம்ம நின்னோம்னா அது பெஞ்சிருக்கும், நம்ம வந்துட்டதுனால அது நின்றுச்சு. சரி, இது வேஸ்ட்டு, நம்ம இங்கே வந்து நம்மளுடைய பாய்ச்சல் பழிக்காது, வேதா கிளாஸை டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்னு அது முடிவுக்கு வந்துச்சு, நின்று போச்சு.
அடுத்தது இந்த 50% எப்படி வரான், எப்படி வளர்றானா, இந்த பயணம் செய்கிறான். அருள் நிலையிலேயே ஜீவன் அருள் நிலையில் தொடர்ந்தால் தான் ஜீவன் முக்த நிலைக்கு வர முடியும். அருள் நிலைக்கு வரத்துக்கு அன்பு நிலை வரணும், அன்பு நிலை வரத்துக்கு அறிவு வரணும். அறிவு அறிவு இரு அறிவு வந்து என்ன பண்ணுதுன்னா அகங்காரத்தை நீக்குது. அகங்காரம்தான் இந்த 10 குப்பைகள் நம்மளை வந்து இறைவனோட இறைவன் வேறு நாம வேறுன்னு பிரிச்சிருக்கிறதாகவும் கிலோமீட்டர்ஸ் கணக்கு காட்டுறதாகவும் துக்கத்தில் வச்சுருக்கிறதும் இந்த 10 குப்பைகள் தான். சரியையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், சரியையில் சித்த சுத்தி வர்றதுக்கு தான் எல்லா வேலையும் பண்ணுறாங்க. தீர்த்த யாத்திரைன்னா சித்த சுத்தி தான், சித்த சுத்தி தான் அழுக்கற்ற நிலை. மனப்புறத்தே ஓடிக்கிட்டு இருக்கிறது நிற்கும். அந்த நிலைக்கு வந்து புறத்தே ஓடிக்கிட்டுறத நிற்கிறது ஒரு ஸ்டேஜ். நிப்பாட்டினதுக்கப்புறம் அதை உள்முகமாக அகமுகப்படுத்துறது, உள்ளே இருக்கக்கூடிய பிரம்மத்தை பக்கம் திருப்பி விடுறதுல அது ரெண்டாவது முயற்சி, ரெண்டாவது படிக்கட்டு. அப்புறம் முழுமையாக புலனடக்கம். வெளியில் அதுக்கு வேலையே இல்லை, ஏன்னா வெளியில் ஒன்றும் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால உள்ளே பயணம் செய்வோன்னு முடிவு பண்ணி உள்ளே கம்ப்ளீட்டாக போகும்போது மனம் உள்ளே போயிடுச்சுன்னா பொறிகளுக்கு புலன்களுக்கெல்லாம் ஒரு வேலையும் கிடையாது. எப்படி உள்ளே போகுது, ஏன் வேலை கிடையாதுன்னா அந்த ஸ்தூல உடம்பு அது தாண்டிடுது. சூக்ஷ்மா இருக்க சூக்ஷ்மா உடம்புன்னு தனக்குன்னு ஒரு உடம்பு அது படைச்சிருக்கல, அந்த உடத்துலேயும் அது இருக்கிறது இல்லை, இன்னும் உள்ளே போகுது, காரண உடம்புக்கு போகுது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம்னு அலசி ஆராய போகுது. அதுக்கப்புறம் அந்த நிலையில் தான் அகங்காரம் நீங்கக்கூடிய நிலை. இந்த 10 குப்பைகள் இந்த ரெண்டாவது உடம்பை தாண்டிட்டாலே அகங்காரம் நீங்கிடும். அகங்காரம் நீங்கிடுச்சுன்னா எதால் இந்த 10 குப்பைகளை தாண்டணும்னு சொல்கிறது ஒரு அறிவு இல்லையா, அது ஞானம். தொடர்ந்து தியானம் பண்ணு, நிதி தியாசனம் பண்ணு, விசாரம் பண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா, உபதேசம் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து என்னென்னா காரண உடம்பு அது கடக்கும். காரண உடம்பு இந்த அகங்கார சூக்ஷ்மத்தை விட்டாலே, ரெண்டாவது உடம்பை விட்டாலே அருள்நிலை தானாக வந்துடும். அந்த அருள்நிலையில் தான் அன்பு அறிவு ஆனந்தம் எல்லாம் இருக்குது. அதையும் கடக்கணும். அது அப்புறம் அது அப்புறம் இப்போ இந்த முதல் நிலையில் பிரம்ம வித்தா இருக்கிறான், அப்புறம் பிரம்ம வரணா இருக்கிறான், அப்புறம் பிரம்ம வரியான்ங்கிறது தான் காரண உடம்பு. காரண உடம்பில் வாழ்கிறது அங்கேயே இருக்கிறது. வாசனைகள் இருக்கும், செயல்படாமல் இருப்பான். தட்டி எழுப்புனா சாப்பிடுவான், தட்டி எழுப்புனா தியானத்தை விட்டு களைவான். பிரம்ம வரியான் அப்புறம் பூர்ணமான பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறவன், 100% பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறவனுக்கு பிராரப்தம் சஞ்சீதம் ஆகாமியம் ஒன்றும் இல்லை. அவனுக்கு எதுவுமே தெரியாது, எங்கே போய் அது பாய்ச்சல் பழகிறது. சூக்ஷ்ம உடம்பே கம்ப்ளீட்டாக இல்லை. ரெண்டாவது நிலையை தாண்டி, மூணாவது நிலையை தாண்டி, நாலாவது நிலையில் இருக்கிறவனுக்கு ரெண்டாவது நிலையை தாண்டினாலே ஒன்றும் இல்லை. இந்த பிரம்ம வித்துக்கும் பிரம்ம வரனுக்கும் தான் என்னென்னா அவன் ஸ்தூல உடம்பை கடக்காமல் இருக்கான், சூக்ஷ்ம உடம்பையும் கடக்காமல் இருக்கான். பிரம்மத்தை அறிஞ்சிட்டான், ரியலைசேஷன் ஆகிடுச்சு, என்லைட்மெண்ட் நடந்துடுச்சு, ரியலைசேஷன் ஆகிடுச்சு, நாம் பிரம்மங்கிறது தெரியுது பூர்ணமாக. ஆனால் அது வந்து ஸ்ட்ராங் ஆகணும். ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு தான் நிஷ்டைன்னு பேர். ஒரு காரியம் ஸ்ட்ராங் ஆகணும்னா அதில் தொடர்ந்து பயணம் செய்யணும். முதல்ல அறிவு நிலையில் பயணம் செய்கிறீங்க, அப்புறம் அன்பு அன்பு நிலையில் பயணம் செய்வீங்க, அப்புறம் அருள் நிலையில் பயணம் செய்கிறோம். அருள் நிலையில் தான் ஆனந்தம்லாம் இருக்குது, சித்திகள்லாம் அருள்நிலையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பிரம்மஸ்வரூபம், சித்தியும் முக்தியும், சித்தியும் முக்தியும் அந்த 4 நிலைக்கு வருது. இப்போ இந்த பிரம்ம வித்து பிரம்ம வரிஷ்டம் இல்லை, பிரம்ம வித்தை தான் இருக்கான். அவனுக்கு தான் பிராரப்தம் இருக்குது, ஆனால் செயல்படாது. செயல்பட்டாலும் இவனுக்கு பாதிப்பு இல்லை, செயல்படும், வரும், செயல்படும் முதல் நிலையில். அடுத்த பிரம்ம வரன் இருக்கான் பாருங்க, வரும் செயல்படாது. இங்கே வரும் செயல்படும், அட்டாக் பண்ணும், ஆனால் இவன் ரியாக்ஷன் பண்ண மாட்டான். அங்கே ரியாக்ஷன் பண்ண மாட்டான், அட்டாக் பண்ணாது, ஆனால் வந்துக்கிட்டே இருக்கும். பிராரப்தம் போய் ஆகணும்ல, அவனுக்கு தெரியும் நம்ம இனிமேல் போய் பிரயோஜனம் இல்லை, ஆனால் நம்ம கடமையை நம்ம செய்வோம். எல்லாம் அவங்கவுங்க கடமையை செய்கிறாங்க, அவங்களுக்கு கர்மயோகம் வச்சுருக்காருல. கடமையை செய், பலன் இல்லாமல் செய், நான் செய்கிறேங்கிற எண்ணத்தோடு செய்யாத, உற்சாகமாக செய், அழுதுகிட்டே செய்யாத, உற்சாகமாக செய், நீ செய்கிற இடைவிடாமல் செய்யணும். அது முக்கியமான பாயிண்ட் தான் இப்போ நான் சொன்னேன். இந்த ஒரு நிஷ்டை வர வரைக்கும் இடைவிடாமல் பிரேக் இல்லாமல் போகணுங்கிற மிக 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 முக்கியமான பாயிண்ட் அது. ஒரு நிலையை தொடர வரைக்கும், அந்த 12 இயர்ஸுங்கிற அந்த நிலையை தொடர வரைக்கும் இன்னொரு லோகத்தில் இருக்கீங்க இப்போ நீங்கள்.
பிரம்மலோகத்துக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. வேதாந்தம் வந்தாலே பிரம்மலோகம் வந்தாச்சுன்னு அர்த்தம். அதில் வேணால் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், வாசல்கிட்ட நிற்கலாம், உள் காம்பஸ்குள்ளே வந்தாச்சு. இங்கே பேசுகிறது எல்லாம் தியானம், தியானம் பிரம்மம் அதை பற்றி தானே பொழுதனைக்கும் பேசுகிறோம். அதனால் இந்த பிராரப்தத்தை தொடர்ந்து பேசிகிட்டே வர்றார். நிறைய பாடல்கள் எழுதிட்டார் பிராரப்தத்துக்காக. இந்த பாட்டிலையும் பிராரப்தத்தை, பிராரப்தம் வந்து எப்படி வருது என்ன செய்யுதுங்கிற சொல்கிறார். சரீரஷ்யாபி, சரீரமாக இருந்தால் கூட பிராரப்தங்கிறது கல்பனா தான். ஏன்னா உடலுங்கிறது ஜடம், பிராரப்தம் வருது. உடலுக்கு எப்படி பிராரப்தம் வரும்? மனசுக்கு தான் பிராரப்தம் வரும். அதாவது ஸ்தூல உடம்புக்கு, ஸ்தூல உடம்புக்கு வரக்கூடிய பிராரப்தம் மனசு வேலை பண்ணால் தான் பிராரப்தம் அட்டாக் பண்ணும், ரியாக்ஷன் பண்ணும். இவன் வந்து ஆல்ரெடி அவனுக்கு தெரியும் ஸ்தூல உடம்பு நம்ம இல்லை அப்படின்னு. அவன் அங்கே இருக்கிறதும் இல்லை. அவன் எப்போ சாப்பிட்டானா, தூங்கினானா, தண்ணி குடித்தானான்னு அவனுக்கு ஒன்றும் இல்லை. எப்பயுமே அது ரொம்ப ரொம்ப ப்ரையாரிட்டியே கொடுக்க மாட்டாங்க. இவனா அலைவாங்களே, டீ குடிக்காமல் இருக்க முடியாது, சாப்பிடாமல் இருக்க முடியாது, இப்போ வேணை நிறுத்த சொல்லுங்கள், வேணை நிறுத்த சொல்லுங்கன்னு வரும் ட்ரிப்புக்கு போகும்போது. அப்படிலாம் பண்ணுறாங்கள்ல, என்ன அர்த்தம்னா அப்படியே பழகிட்டான், பல கோடி ஜென்மா பழகிட்டான். அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் அங்கே அழைச்சின்னு போகிறோம். திருவிடை மருத்துவர் ஏகப்பட்ட அதேமாதிரி திருபுவனம் கம்பஹரேஸ்வரர் எல்லாம் ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க கோவில் பம்பை போகிறதெல்லாம். அதனால் சரீராஷ்யப்பி, சரீரஷ்யாபி, உடலுக்கும் ஜடமாக இருந்த இருக்குது, உடலாக இருந்து அதுக்கு வரக்கூடிய பிராரப்தம் கல்பனா, அதுக்கு ஒன்றும் செயல்படாது. அந்த ஜட சரீரத்துக்கு போய் நீ உனக்கு பிராரப்தம் இருக்குன்னு நீ அதுக்கிட்ட சொல்கிறது வேஸ்ட்டு. பிராந்தி ரேவகி, அது ஒரு மயக்க நிலை தான் உனக்கு வரக்கூடிய பிராரப்தத்துக்கு. இவர் பேசுகிறார், பிரம்ம விது பதில் சொல்கிறார். சொல்கிறது சாஸ்திரம், சங்கரர் எழுதியிருக்காரு, பிரம்மத்தினுடைய குரல் சங்கரர் எழுதியிருக்காரு. என்ன சொல்கிறார்னா, அது வரக்கூடிய பிரம்மவிதாக இருந்துட்டீங்கன்னா சரீரத்துக்கு வரக்கூடிய பிராரப்தமாக வந்தால் கூட சரீரத்து செயல்படாது, அது வந்து ஒரு மயக்க நிலை தான், ரியாக்ட் பண்ணவே கூடாது. ரொம்ப நீங்கள் சில நேரத்தில் நம்ம கரெக்டாக இருப்போம், நமக்குள்ளே துஷ்ட கிரகங்கள் உள்ளே வரும் தெரியுமா. நீங்கள் படுத்து கிடக்கும் போதோ உட்காந்து கொஞ்சம் அசந்த நிலையில் வந்துடும் அது. அது உள்ளே நம்ம எப்படா அசருவோம்னு நினச்சி தான் வரும். நம்ம தூங்கவே இல்லைன்னா அது வர்றதுலாம் நமக்கு தெரியும். வந்து எது நெகட்டிவோ அதை கரெக்டாக பண்ணிட்டு போயிடும். பலன் யாருக்குன்னா, இந்த உடம்புக்கு, சூழ உடம்புக்கு, இந்த நாமத்துக்கு, இந்த ரூபத்துக்கு, மன உளைச்சல் இவனுக்கு. அது வராமல் இருக்கிறத தடுக்கவே முடியல, ஏன்னா அதான் பிராரப்தம். படுத்து கடம்பு டக்குன்னு தூக்கி போட்ட மாதிரி இருக்கும், டக்குன்னு ஏதோ சறுக்கிட்டு விழுந்த மாதிரி இருக்கும். ஒரு 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 சேஞ்ச் நமக்கு தெரியும், உள்ளே ஒன்று வந்திருக்குன்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா வரதுக்கு முன்னாடியே நம்ம விழிப்பு நிலையில் இருந்தோம்னா அந்த ஒரு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு ஒரு ஃபீல் ஆகும் மனசுக்கு. அது உள்ளே இருக்கிறது சொல்லும், உள்ளுணர்வு உஷாராரு உஷாராருன்னு சொல்லும். சரி, அந்த நேரத்தில் சுவாமியை நினச்சிக்க வேண்டியதான், அவர் பார்த்துக்குவார், அவர் பார்த்துக்குவார். அதுதான் பிராரப்தம். அந்த கிரகம் வந்து அது வேலை செய்யுது. அப்போ நமக்கு என்ன தோணும்னா பஞ்சமா பாதகத்தை கூட தூண்டும். அப்போ என்ன பண்ணுனா செயலே படக்கூடாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எல்லாம் என்ன மனசுக்கு தானே. நான் வந்து ஜபத்துக்கு போகிறேன், தியானத்துக்கு போகிறேன்னு இக்னோர் பண்ணிவிட்டே உங்கள் ரொட்டீன் ஒர்க்கை பார்க்கணும். நீங்கள் அதை பற்றி கவலையே படக்கூடாது. சுவாமிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடணும், அவருக்கு தெரிஞ்சு தான் நடக்குது, அவருடைய அனுமதியோடு தான் நடக்குது. அவர் எப்போ காப்பாற்றணும்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் நம்மளுடைய சந்தோஷத்துக்காக, திருப்திக்காக ஒரு வார்த்தை, சுவாமி ஏதோ அசம்பாவிதம் நடக்குது, காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிடணும். மனம் விட்டு பேசணும், சுவாமிகிட்ட காப்பாற்றுவார். என்னையெல்லாம் லட்சம் முறை கோடி முறை காப்பாற்றிருக்காரு, ஏன்னா அவ்வளோ இது பாவம் பண்ணியிருக்கோம். நான் முதல்ல அந்த கோயிலுக்குள்ளே வரும்போது அப்படி தான் நினச்சேன், இந்த உலகத்தில் நம்மளை விட ஒரு பாவி எவனுமே கிடையாது போல், சமுதாயத்திலே வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படி தான் நினச்சிருக்கேன். அப்புறமா பார்த்தா எல்லாம் அந்த காம்பஸ்குள்ளே கெட்ட நேரம் வரும்போது உள்ளே கொண்டு வந்துட்டார், நல்ல நேரம் இருக்கும்போது வெளியில் விட்டார். ரொம்ப பிரகாசமாக எல்லாத்துலேயும் அப்படியே ரொம்ப இதாக இருந்தோம். கெட்ட நேரம் சரிவு காலம் வரும்போது கரெக்டாக தன்னுடைய கேம்பஸ்குள்ளே கொண்டு வந்துட்டு இங்கே இருந்துட்டார். இது புரிஞ்சுது நல்லா, இங்கே இருந்துட்டாருங்கிறது புரிஞ்சிச்சு. அப்போ நம்ம சைலண்ட்டாக இருக்கணும்னு, அதுவே பிரம்ம வித்ய நிலை. அதுலேருந்து அப்புறம் தப்பிச்சு இப்போ திரும்ப நல்ல காலம் வந்த பிற்பாடு திரும்ப வெளியில் ஃப்ரீயாக சுதந்திரமாக விட்டார். புரியுத வித்தியாசம். அப்போ இந்த பிராரப்தம் இந்த கிரகங்கள் வந்து நம்மளை ஆட்டி படைக்கும்.
நம்ம தான் அதுக்கு காரணம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா செயல்படவே கூடாது, ஒன்றுமே செய்யக்கூடாது. என்ன செய்யணும்னா ஒன்றுமே செய்யக்கூடாது. முடிஞ்சால் ஜபம் பண்ணுற பழக்கம் தான், ஜபம் பண்ணலாம். ஆனால் நீங்கள் செய்கிற வேலையை ரொட்டீனாக அமைதியாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும், ரொட்டீனாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். எந்த வேலையும் நிற்கக்கூடாது, சத்காரியம் எதுவுமே நிற்கக்கூடாது. முக்கியமான பாயிண்ட், பாசிட்டிவாக எதுவுமே நிறுத்தக்கூடாது. நெகட்டிவெல்லாம் நிறுத்து, பாசிட்டிவெல்லாம் செயல்படுத்து அப்படின்னு இருந்தோம்னா அந்த பிராரப்தம் வேலை செய்ய அந்த டயத்துக்கு தான் வேலை செய்யும். அதுக்கப்புறமா அது செயலிழந்து போயிடும். அதுக்கு டைம் டுரேஷன் முடிஞ்சு போச்சு, போயிட்டு வாண்டுருவார். அது காலத்துக்கு கட்டுப்பட்டு இருக்குது, அது ஒரு கணக்கு இருக்குது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் பிராரப்தத்தினுடைய செயல்பாடு. இது யாருக்குன்னா இந்த ஸ்தூல உடம்புல இருக்கிறதுனால. ஸ்தூல உடம்புக்கு இல்லைங்கிறார் இப்போ. ஸ்தூல உடம்புக்கு இந்த பிராரப்தம் கிடையாது, ஏன்னா அது ஜடம். இப்போ செயல்படுறது யாருன்னா சூக்ஷ்ம உடம்பு தான் செயல்பட போகுது. நீ அங்கே உஷாராயிரு அப்படி சொல்கிறாரு. பிராந்தி ரேவகி அப்படி பிராரப்தம் வருதுன்னு நினச்சின்னா அது வந்து பிராந்தி தான், மயக்கம்தான். அத்தியஸ்திய குதக சத்துவம் அத்தியஸ்த, இது ஏற்றி வைக்கப்பட்டது. பிராரப்தங்கிறது ஏற்றி வைக்கப்பட்டது, ஒரு கற்பனை தான். உயிர் தான் உண்மை, உடம்பு உண்மை கிடையாது. உயிர் வந்து உயிர் வந்து சேத்தனம், இது ஜடம். இது அசையாது, நீங்கள் அசைச்சாதான். சூக்ஷ்ம உடம்பு சொன்னால் தான் ஸ்தூல உடம்பு செயல்படும். அதனால் அத்தியஷம் ஏற்றி வைக்கப்பட்டது தான் இப்போ சரீரம். சரீரத்துக்கு பிராரப்தம் வராது, அப்போ மனசுக்கு தான் வரும். மனசுக்கு வந்தால் நீ என்ன பண்ணணும்? அப்போ அத்தியஷ்டத்துக்குள்ளே எப்படி இருப்பு இருக்கும் அதை விட்டுடு. அடுத்தது அசத்வசிய, அப்படி அசத்தாக இருக்கிறதுக்கு அசத்வசிய அசத்தாக இருக்கிறதுக்கு குதோஜனி எப்படி பிராரப்தம் பிறக்கும்? அத்தியாசம் சொன்னாலும் மித்தியா தான். மித்தியா அத்தியாசம் அசத்து எல்லாமே ஒரே வார்த்தை, ஒரே மீனிங். வார்த்தை வேறு, ஒரே மீனிங். குத்தோஜனிக்கு அது எப்படி பிறக்கும்? அதுக்கு பிராரப்தம், ஜடத்துக்கு போய் எப்படி பிராரப்தம் பிறக்கும்? நீயே கற்பனை பண்ணுற. இப்போ தானே நமக்கு தெரியுது, சுகமே ஒரு கற்பனை தான், துக்கமும் ஒரு கற்பனை தான். ராகத்வேஷம்னு சொல்லணும் இல்லையா, ராகத்வேஷம் பயம் குரோதம், இந்த நாலு இருக்குது. முக்கியமான இது அடிக்கடி நம்மளை ஆட்டி படைக்கிறது. பத்து குப்பைகளில் இந்த ராகம்ங்கிறது என்னென்னா வரக்கூடிய பற்று வரக்கூடிய நன்மையை நினச்சி சந்தோஷப்படும், இது பேர் ராகம். பற்றும் பற்றுறதும் ராகம் தான், விருப்பமே ராகம்தான், விருப்பமே ராகம்தான். ராகங்கிறது பற்றும், நடக்கக்கூடிய நன்மைகளை நினச்சி சுகப்படும். அந்த நன்மை நடக்குமா நடக்காதா அப்படின்னா சந்தேகம். சில பேருக்கு அந்த சந்தேகத்தோடையே இருப்பாங்க கடைசி வரைக்கும், அந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும். சில பேர் பயப்படுவான், அது நடக்காமல் போயிட்டுனா போதும், எனக்கு ஒரு நல்லது நடக்க போகுது, அது எனக்கு தெரியுது, சந்தோஷமாக இருக்குது. என்ன அது நடக்கிறதுக்கு முன்னாடி சந்தோஷம் வருது, நடக்காமல் போயிடுமோ, நடக்காமல் போயிட்டா அப்படின்னு பயம் இருக்குது பார்த்தீங்களா. அது நடக்காமல் போயிட்டா அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுது பார்த்தீங்களா, அது பயம். நடக்க போதை நினச்சி சந்தோஷப்படுகிறது ராகம், நடக்காமல் போயிடுச்சுன்னா பயம், நடக்காமல் போயிடுச்சுன்னா அப்படிங்கிறது. சப்போஸ் நடக்காமல் போயிடுச்சுன்னா துக்கம் எப்படி வருது பாருங்கள், அப்படியே கனெக்ஷன் வருது பாருங்கள். சரி, அது நடக்க வேண்டியது, ஒருத்தன் தடுக்கிறான் அதை, உங்கள் சுகத்தை தடுக்கிறான். நீங்கள் அடைய வேண்டிய ராகத்தை நடக்க போகிற நன்மையை நினைச்சி சந்தோஷமாக இருக்கீங்க, அதுக்கு தடை ஒருத்தன் பண்ணுறான், அவன் மேலே கோபம், அதான் குரோதம். இப்போ என்ன இருக்கக்கூடாதுன்னா ரெண்டு இருக்கக்கூடாது, குரோதத்தை விட்டுங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த ராகமும் இருக்கக்கூடாது, இது வரும் அதை வாங்கி அதை பண்ணிக்கலாம், அதை வாங்கி இதை பண்ணிக்கலாம், இதை பண்ணிக்கலாம், இதில் எப்படி செட்டில் பண்ணிக்கலாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. வந்தால் ரைட்டு, வரலன்னா அதை இப்போ எதிர்பார்த்தா, எதிர்பார்ப்பே கூடாதுன்னா எக்ஸ்பெக்டேஷனே கூடாது. நீ யாரை கேட்டு நான் இப்படிலாம் நினச்சேன் அப்படின்னு சொல்கிற, இப்போ எல்லாருக்கும் பிரச்சனை கல்யாணம். 95% கல்யாணம் தூள் தூளாக ஆகிடும் அகங்காரம் 1 வீக்கில். ஏன்னா நான் இப்படிலாம் நினச்சேன், அப்படிலாம் இல்லைம்மா ரெண்டு பேருமே சொல்லுவாங்க. உன்னை யார் இப்படிலாம் நினைக்க சொன்னால் உன் இஷ்டம்லாம் கிடையாது, நீயே ஒரு அடிமை, நீ ஒரு அடிமை, அது ஒரு கொத்தடிமை, அது ஒரு கொத்தடிமை, நீ ஒரு கொத்தடிமை, எல்லாருமே கொத்து கொத்தாக அடிமையாக இருக்கும், அதுவே தெரியல மஸ்ட்டு. அப்புறம் என்ன சுதந்திரமாக நீ ஆசைப்படுறதுக்கு இருக்கு? யாரை கேட்டு ஆசைப்பட்ட?
எக்ஸ்பெக்டேஷனே கூடாது, எங்கேயுமே எக்ஸ்பெக்டேஷன் கூடாது. அது பேர் தான் ராகம்னு பேர். இப்போ புரிஞ்சுச்சா? ராகம் பயம், நடக்காமல் போயிருமானா அது பயம், நடக்கிறத தடுத்தானா கோபம், அது நடக்கிறது. இந்த ரெண்டு இருக்கு பாருங்க, இது கூடவே கூடாது. இந்த ராகமும் துவேஷமும் கூடவே கூடாது, இந்த பயமும் கூடவே கூடாது. இதுதான் எல்லாரையும் ஆண்டி படிக்கும். எதிர்காலத்தை பற்றி தான் அது, இந்த பயம் வந்து எதிர்காலத்தை பற்றி தான். ராகம் வந்து சுகத்தை பற்றி, சுகமாக இருக்கணும் சுகமாக இருக்கணும் சுகமாக, எப்போ பார்த்தாலும் சுகத்தையே தேடுது பாவம். சத்வஸ்ய குதோ ஜனிஹி, அசத்தாக இருக்கக்கூடியதுக்கிட்ட அசத்தஸ்விய அசத்த அசத்வஸ்ய குதோ ஜனிஹி, எப்படி அசத்துக்கிட்ட போய் பிராரப்தம் பிறக்கும்? அஜாத்தஸ்ய குதோ நாசக, பிறக்காத இந்த பிராரப்தத்துக்கு மித்யாகிட்ட அப்புறம் எப்படி அது அழியும்னு சொல்கிற? அதாவது பிராரப்த கற்பனை அது வந்து பொய், பொய்யுங்கிறதுக்கு ஒன்று அது பிறக்காது, பிறக்காத ஒன்று எப்படி நாசமாகும்னு கேட்குறார். பிராரப்தத்தை பற்றி சொல்கிறார், பிராரப்தத்தை பற்றி கவலைப்படாதங்கிறதுக்காக சொல்ல வர்றார். ஏன்னா அந்த ஞானம் வந்த பிற்பாடு பிராரப்தம் இருக்கே அப்படின்னு இருக்கும் இல்லையா? பிராரப்தம்னா என்ன? பிராரப்தம்னா என்ன? நீங்கள் வந்து 90 வயசு வாழ வேண்டியவங்க, 25 வயசுல ஞானம் வந்துடுச்சு, பாக்கி இருக்கக்கூடிய 65 வயசு ஓடிக்கிட்டு இருக்கணும். அது வந்து துக்கமற்ற நிலையில் தான் இருப்பீங்க. இருந்தாலும் பிராரப்தம்னு ஒன்று இருக்கே, அது வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்குமே, அதுக்கு என்ன பண்ணுன்னா ஆத்மவான் பவ. நேற்று சொன்ன இல்லையா, சத்துவத்தில் சத்துவ குணத்தில் நிற்கணும். ஆத்மவான் பவ, சத்துவகுணத்தை வளர்க்குறதுக்கு இப்போ தானே சத்துவகுணம்னு ஒன்று இருக்கே நமக்கு தெரிய வருது. அதுக்கு 8 மணி நேரம் நம்ம சொன்னோம், இந்த 8 மணி நேரம் எப்போவோ சொன்னோம், டே ஒன்னில் சொன்னது, இந்த 3:24 நம்மளே ஒரு கால்குலேஷன் போட்டு சொன்னோம். அதுக்கு இப்போ ஆதாரம் கிடைக்குது. 3 இந்த தமோ குணத்துக்கு அந்த கணக்கில் தான் போட்டிருக்காராம் சுவாமி. ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள், நம்ம இந்த தமோ குணத்துக்கு கேட்டதெல்லாம் நம்மளுடைய அனுமானத்தில் போட்டது வார்த்தைகள், புரியட்டோங்கிறதுக்காக. அது பின்னாடி அங்கீகாரமாகுது. அது தமோகுணத்துக்கு 8 மணி நேரம், ரஜோகுணத்துக்கு 8 மணி நேரம், சத்துவகுணத்துக்கு 8 மணி நேரம். நீ சத்துவகுணத்துக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறதுலாம் ஏமாத்து வேலை. சத்துவகுணத்தை நீ ஸ்டார்ட் பண்ணிட்டீன்னா இந்த ரஜோகுணமும் போயிடும், தமோகுணமும் போயிடும். சத்துவகுணத்தை நீ கண்டினியூ பண்ணினீன்னா அப்புறம் யோகம் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த அலைபாஞ்ச உடம்பு இருக்குல்ல, மனசும் உடம்பும், அது இப்போ நிலைக்கு வரும். பிரத்யாகாரம்னு ஒன்று தேவையில்லை, பிடிச்சி நிறுத்தணுங்கிற அவசியமே இல்லை, அதுவாக நிற்கும். மனம் நம்ம சொல்கிறத கேட்கும், புத்தி சொல்கிறத கேட்கும். நான் சொல்லியிருக்கேன், புத்தி சொன்னால் மனம் அப்படியே ஒடுங்கி உக்காரணும். செய்யாதன்னா செய்யக்கூடாது. இப்போ ஒரு டீச்சர் வந்து சிஷியர்களை ஸ்டூடெண்ட்ஸை எப்படி சொல்கிறாங்க, ஏய் எழுதிட்டு வரல நாளைக்கு அவ்வளோதான் அப்படின்னா எழுதிட்டு வந்துடுறாங்கல்ல அசைன்மெண்ட், அது +2 இருக்கட்டும் LKGயாக இருக்கட்டும் பராவாகு, உள்ளே போய் வேலை செய்யுது மந்திரமாக. அது பயமூர்த்தி சொல்கிறாங்களோ, அதிகாரத்தில் சொல்கிறாங்களோ, ஏதோ ஒரு நன்மைக்காக சொல்கிறாங்க. அது அவங்க குரு இவங்க சிஷியர்கள் அது ஒரு பக்கம். நீங்கள் உங்கள் பேச்சை கேட்குறதுக்கு இல்லைன்னா வேறு யார் உங்கள் பேச்சை கேட்பா? இதான் இங்கே கொடுமை. என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டானா? உன் பேச்சை நீயே கேட்கல, நீ வந்து கொடுக்குற ஆர்டரு, நீ கொடுக்கக்கூடிய ஆர்டரை உன்னுடைய மைண்டு என்ன பண்ணணும், கை கட்டி வாய்ப்பத்தி சாஷாங்க நமஸ்காரம் பண்ணி செயல்படுத்தணும். அதுதான் அது வேலை. அது என்ன பண்ணுது? புத்தியை டாமினேட் பண்ணுது. நீ சொல்லிட்டு போ, நான் செய்கிறது செய்கிறேன். பெரியவங்க உபதேசம் பண்ணால் கூட அவர் அப்படி தான் சொல்லுவார். இவரு அவங்க எப்போதும் அப்படி தான் சொல்லுவார், அப்பா எப்போதும் அப்படி தான் சொல்லுவாருமா அப்படிமா. என்ன அர்த்தம்? அறிவு இல்லைன்னு அர்த்தம். அறிவு இல்லை, அறிவு இல்லை, இல்லை இல்லவே இல்லை. நீங்கள் சொல்கிற வார்த்தை இது இது ஒரு நிலை தான். இப்போ ஒரு குரு சொல்கிறாரு, அந்த வார்த்தை பராவாக உள்ளே போகுது, செயல்படுறீங்க. சுவாமி எப்படி செய்யல? சங்கல்பம் பண்ணாலே நட, சொன்னால சொன்னால் பராவாக்கு, சொல்லலைன்னா சுவாமிலாம். இப்போ பிரம்மா படைக்கிறாருன்னா சங்கல்பத்தில் தான் படைக்கிறாரு, நினச்சா நடக்குங்கிறது அதான் அந்த நிலை. அப்போ அந்த புத்தி எந்த அளவுக்கு வல்லமை பெறுது, எந்த அளவுக்கு அந்த மனதை இயக்குதுங்கிறது ஒரு சூக்ஷ்மம், புரியுதா? என் மனசை என் பேச்சை கேட்க மாட்டேதுன்னு சொல்கிறோம் இல்லையா இல்லையா, எத்தனை இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகிறோம். அப்போ இந்த புத்தி அந்தளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணும், அதுதான் ஞான யோகம். இப்போ நம்ம கேட்குறதெல்லாம் கேட்க கேட்க கேட்க
உங்களுடைய உங்களுடைய அந்த பிரம்மத்தினுடைய அந்த ஃபார்ம ஸ்வரூபம் இருக்குது, அந்த ஸ்வரூப நிலையே கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், தரிசனத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். பிரம்மம் எங்கே இருக்குன்னு கேட்டவன் பிரம்மம் இங்கே தான் இருக்குது, இதான் பண்ணுது, இப்படி தான் பண்ணுதுன்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுவான். இது கேட்க 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 படிப்படியாக தான் ஏறும் ஞானம். ஒரு ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஒரு செல்லு மாதிரி உடம்பை ஃபார்முக்கு கொண்டு வரும். பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை காண்டணும். இப்போ அருவத்தில் இருக்குது இப்போ, அப்புறம் அரு உருவமாக வரும், அப்புறம் ரூபம் வரும், அப்புறம் ஸ்வரூபமும் வரும். வித்தியாசம் புரியுதா? இப்போ கேட்க கேட்க இடைவிடாமல் கேட்கணும். 12 ஆண்டுகள் ஒரே ஃபோக்கஸ்டாக ஒரே மைண்டில் இருந்தோம்னா இத்தனை கோடி ஜென்மா வீணானதை வென்று எடுக்கலாம். இந்த நஷ்டம் ஒன்றுமே இல்லை. காது கொடுத்து நேற்று அன்றைக்கி சொன்ன பாருங்கள், 3 ஹவர் கண்டினியூவாக தியானம் பண்ணதுக்கு பிளான் பண்ணுங்கன்னு சொன்ன பாருங்கள், அதே மாதிரி ஒரு லொக்கேஷனையும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் சொல்லாத வார்த்தை இப்போ சொல்கிறேன், ஒரு லொக்கேஷன் இந்த இடத்துல தான் உட்காருவேன். ஏன்னா இந்த ஆழ்வார்களில் 12 ஆழ்வார்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, திருக்குறுகூர்னு ஒரு ஊர் இருக்குது, திருக்குறுகைன்னு குறுகைங்கிற ஒரு மன்னர் ஆண்டார், அந்த ஊர் திருக்குறுகர், அந்த ஊரில் தான் நம்மாழ்வார் பிறந்தார். ஆழ்வார் திருநகரின்னு சொல்லுவாங்க. வைஷ்ணவர்களுக்கு தெரியும், நம்மாளுங்களுக்கு சைவத்தில் இருக்கிறவனு சைவமும் தெரியாதே, சைவமே தெரியல அப்புறம் எங்கேயா வைணவம், கைலாசமே தெரியல அப்புறம் எங்கேயா வைகுண்டங்கிறான். அசைவம்னா க்ளீனாக தெரியுது அவனுக்கு, கரெக்டாக சொன்னார் பாரு, பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு. சிஷ்யன்னா அப்படிதான் இருக்கும், பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு. சைவத்தை ஏஞ்சி கவலை போகிறீங்க, அசைவத்தை பற்றியே நாங்கள் பேசுகிறோம், எந்த கடையில் எத்தனை கிடைக்கும், எவ்வளோ க்யூ நிற்கணும், எப்போ முன்னாடி போகணும், டோக்கன் வாங்கணுமா, க்யூவில் நிற்கணுமா, ஃபோனில் ஆர்டர் பண்ணணுமா, எல்லாம் தெரிஞ்சு வச்சு. ஞாயிற்றுக்கிழமைன்னா உடம்பு நெறியுது, ஞாயிற்றுக்கிழமை 2 கிராம் என்னென்ன சொல்கிறான்னு தெரியுமா, நேராக சொல்கிறான், மறைமுகமாக சொல்கிறான், எவ்வளவு கேவலமாக சொல்ல முடியும் சொல்கிறான். இவன் இவன் பார்க்குறத வண்டியே தான் நம்பான், இது பசு தானே, இதுக்கு அறிவே கிடையாது, பார்க்குறத தான் நம்பும், பார்க்குறது மட்டும்தான் நம்பும். இதுதான் அவனுடைய டெக்னாலஜி, அவன் பிடிச்ச டெக்னாலஜி. இப்போ இது பசு, இது வந்து நம்ம என்ன காமிச்சாலும் பார்க்கும், அதுபடியே நடக்கும் அப்படின்னு இல்லை, அப்படியே மெகாவாக இழுத்துட்றான் வருஷக்கணக்கில் பண்ணுறனா இல்லையா. இதுதான் டெக்னாலஜி, அதெல்லாம் தெரியாது, இது எங்கே தெரிய போகுது, எதையோ தேடிட்டு கிடக்கு. பாவம் சுகத்தை தேடுது, அது துக்கமாக இருக்குது, துக்கத்திலே சுகத்தை தேடுது. இப்போது என்னத்த சொல்கிறது, இப்போ ஏதோ முக்கியமான பாயிண்ட் ஆழ்வார் திருநகரி சொன்னல, அவர் பிறந்த கொஞ்ச நாள்லையே குழந்த தவளும் இல்லை, அந்த தவழ்கிற நேரத்துலேயே பக்கத்தில் ஒரு புளிய மரம், உறங்கா புளியாது அது வந்து ஒரு அவர் எல்லாம் இந்த நம்மாழ்வார் கருடன் சேனாதிபதி அவர் அங்கே பிரம்ம லோகம் இருக்கு இல்லையா, அதாவது வைகுண்டம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து பெருமாள் வந்து தன்னுடைய பக்தர்களுக்காக வேத ஆகமத்தை எஸ்பெஷலி உபனிஷத்தை, நம்ம பாயிண்ட்டு நம்ம நம்மளை ஏரியாவுக்கு வந்துட்டாங்க, உபனிஷத்தை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி எப்படி ஆகமத்தை தமிழில் பண்ணுன்னு சிவபெருமான் திருமூலர் அனுப்புனார். என்னை நன்றாக இறைவன் செய்தது தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு, அப்படிதானே அப்படிதானே பாடியிருக்காரு, மீனிங் புரியுதா? நான் பாட்டு கரெக்டாக சொல்கிறேன் தெரில. என்னை நன்றாக இறைவன் செய்தது, என்னை நன்றாக படைத்தது தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு, யார்? சிவம். அதுக்குள்ளே எல்லாமே ஆகமந்தான், திருமந்திரம் ஃபுல்லாக ஆகமந்தான். அதுக்கப்புறம் வந்தது, இதுக்கப்புறம் வேதம் வேதாந்தத்துக்கெல்லாம் அப்புறம் வந்தது ஆகமம். ஆகமம்னா வந்ததுன்னு அர்த்தம், மீனிங்கே அதுக்கு ஆகமம்னா வந்ததுன்னு அர்த்தம், கமனம்னா போடுதுன்னு அர்த்தம். இப்போது எப்படி தமிழ் பண்ணுன்னு சொன்னாரோ அதே மாதிரி நம்மாழ்வார் தன்னுடைய சேனாதிபதி தான், நான் பேர் மறந்து போயிட்டேன், அவருடைய சேனாதிபதி தான் நம்மாழ்வாராக பிறக்கிறார். நம்மாழ்வார் வந்து 12 ஆழ்வார்களில் அவர் தான் லீடர், ஒவ்வொரு ஆழ்வாரும் ஒவ்வொரு காலத்தில் பிறந்து வாழ்ந்தவங்க. எப்படி பெரிய புராணம் சுவாமி ஷேக்கிலார் வந்து தியானம் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு சுவாமிகிட்ட கேட்டு எழுதினாரோ, எனக்கு பல நாள் இந்த சந்தேகம் இருந்துச்சு, எப்படி நடந்த மாதிரி சொல்கிறாங்க இவங்க, எப்படி பார்த்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு. நான் சின்ன வயசுலேருந்து ஈவன் இந்த 4th ஸ்டாண்டர்ட் சொல்கிறேன் இல்லையா, அப்போ எனக்கு இந்த சந்தேகம் உண்டு, எப்படி இவங்க பார்த்த மாதிரி சொல்கிறாங்களே. அப்போ சுவாமி இப்படி சொன்னார், உடனே இவர் இப்படி போனார், இப்படி பேர் கொடுத்தார், இவெல்லாம் எப்படி இவங்க சொல்கிறாங்க, எந்த ஆதாரம் இருக்குது, என்ன இருக்குதுன்னு எனக்கு ஒரு சிந்தனை ஓடும்.
பார்த்த மாதிரி அப்படியே நடக்கிறத அப்படியே நடந்த நிகழ்ச்சி அப்படியே சொல்லுவாங்கன்னா நடந்ததெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. அது மாதிரி இந்த நம்மாழ்வார் என்ன பண்ணுறாருன்னா, இந்த 12 ஆழ்வார்கள் எழுதுனாங்க பார்த்தீங்களா, அவர் நம்மாழ்வார் பிறக்கிறப்ப கிட்டத்தட்ட 7வது நூற்றாண்டு, அவர் பிறந்தது 5000 வருஷத்துக்கு முன்னாடி, அது பழைய கதை. இந்த 7வது நூற்றாண்டில் இங்கே மன்னார் காட்டு மன்னார் குடின்னு சிதம்பரத்துக்கிட்ட ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஒரு வைஷ்ணவர் முனி, நாதமுனின்னு பேர், கரெக்ட், நாதமுனி. அவர்கிட்ட வந்து ஒரு குரூப்பு, எல்லாம் ரிஷி பரம்பரை தான், யார் இதில் மானுடமாக வந்து ஒரு 10 பாட்டலுக்கு இசையமைக்கணும், இசையமைச்சு கொடுங்கன்னு. அவர் இசைத்தமிழில் ரொம்ப சிறப்பு, அவர் பாடுவாராம். அந்த நாதமுனி இயற்பெயர் என்னவோ நாதமுனி, இடும் நாதத்தில் பாடுறதுனால இந்த 10 பாடல்களை இவர் நல்லா பாடிட்டு நம்மாழ்வாருடைய பாட்டு அது. அவர் எப்படி மாணிக்க வாசகர் பிடித்த பத்து, அருள் அருளிய பத்து, அந்த பத்து இந்த பத்துன்னு 10 எழுதியிருப்பார். திருவாசகம் பார்க்க போகிறோம், அப்போ பேசலாம் அதை. அது மாதிரி இந்த 10 பாடலை கேட்டோடனே பாடினோடனே, இந்த 10 பாட்டு தான் உங்ககிட்ட இருந்துச்சா, பாக்கி பாட்டுலாம் எங்கே, பாக்கி 1000 பாட்டு திருவாய் மொழிங்கிறது, பாக்கி 990 பாட்டு எங்க, அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது சுவாமி, ஒரு இடத்துல கிடச்சிது, இசை போட்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சி நீங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு கொண்டு வந்து லிங்க் பண்ணிட்டாங்க 4 பேர். அந்த பேலன்ஸ் பாடலை தேடிட்டு அங்கே போகிறார் ஆழ்வார் திருநகருக்கு போகிறார். அங்கே போனால் அந்த ஆழ்வார் திருநகரில் அவருடைய சிஷ்யர் மதுரகவின்னு, அவங்க பரம்பரை ட்ரெடிஷ்னலாக வரவங்களில், அவங்ககிட்ட போய் இந்த பாக்கி 990 பாட்டு எங்கே இருக்குது, நம்மாழ்வார் எழுதுனது, உங்கள் முன்னோர்கள் தானே அவருக்கு சிஷ்யர், அவர் எழுதுனதெல்லாம் தெரியாது, மதுரகவி எழுதின 10 பாட்டு இருக்குது, அந்த பாட்டை வேணால் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்ததுன்னு அந்த முதியவர் சொல்லியிருக்கார். அந்த பாட்டை கேட்டால் அந்த பாட்டுக்கு சுவாமிகிட்ட, இந்த பாட்டை பாடிட்டு சுவாமிகிட்ட கேட்டால், இந்த பாட்டை இந்த 10 பாடல்கள் 12000 முறை ஜபம் பண்ணு, அந்த புளிய மரத்துக்கிட்ட போய் அங்கே தான் உட்காந்துருக்காரு. இது அதுக்கு தான் சொல்ல வர இந்த கதை, இங்கே லொக்கேஷன் உங்களுக்கு சொல்ல வந்தேனே, லொக்கேஷன் ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல தான் உட்காரணும், ஒரு திசையை தான் பார்த்து உட்காரணும். 3 நேரம்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் கூடாது, செல்ல சைலண்டாக பண்ணி ஓரமாக வச்சுருங்க, இல்லைன்னா ஆமாம் அது வந்தாலும் அட்டன் பண்ணாதீங்க, ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஒரு சாதனை மார்க்கத்தில் போகிறதுக்காக இவ்வளோ வருஷம் இதெல்லாம் உங்களுக்கு தபஸ் பண்ண கற்றுக் கொடுக்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் தபஸ்னால் என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டீங்க, அதுக்கு தபஸ் பண்ணுறது இப்படி தான் தபஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த புளிய மரத்துக்கிட்ட போய் காவேரியில் குளிச்சுட்டு, காவேரி ஒரு தனி சிறப்புங்க, இப்போ நம்ம போய் குளிக்க போகிறோம், நம்ம போகிற இடத்துல காவேரி இருக்குது, எல்லாம் நமக்கு மகத்துவத்தை சுவாமி சொல்லி கொடுக்குற முருகப்பெருமான். அவர்களுக்கு காவேரி அவ்வளவு மோட்ச நதிகளில் மிக முக்கியமாக சொல்ல, கங்கைக்கு மேலே வீசம் அதிகம்னு சொல்கிறாங்க. ஞானிகள் வாக்கு பொய்க்காது, பக்தர்கள் வாய்க்கு பொய்க்காது, இதெல்லாம் மோக வாக்கில் பராவாக்கை தாண்டி அமோக வாக்கு, ஸ்ருதியுடைய வாக்கு அது. அவர் போய் அதே மாதிரி அந்த நாதமுனி இந்த பாட்டை காவேரியில் குளிச்சுட்டு டெய்லி வந்து 12000 முறை அதை ஜபம் பண்ணியிருக்கார். பண்ணால் சுவாமி பிரத்யட்சமாக தோன்றி இந்த 990 பாட்டை கொடுத்ததோடு அல்லாமல், 12 ஆழ்வார்கள் எவ்வளவு பாடல்கள் எழுது, எப்படி எப்படி நம்மளுக்கு பாரம்பரியம் பாருங்கள், நம்ம எந்த பாரம்பரியத்தில் வந்துட்டு என்ன பண்ணிட்டு கிடக்கும் பாருங்கள், 12000 பாடல், இந்த 12000 முறை ஜபம் பண்ணால் சுவாமி பிரத்யட்சமாகி இந்த 1990 பாட்டையும் சொல்லி, நம்மாழ்வார் எழுதின பாடல்களை சொல்லி, பாக்கி 12 ஆழ்வார்கள் பாடின 4000 திவ்ய பிரபந்தம் இல்லையா, அந்த 3000 பாடல்களையும் அவரே சொல்லியிருக்காரு. அதை வச்சு தான் இவங்க இவங்களெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. கடவுள் எப்படி எடுத்து கொடுக்குறான்னு பார்த்தீங்களா. ஏன்னா இந்த ஆழ்வார்கள் காலம்லாம் முடிகிறப்ப தான் நம்மாழ்வார் பிறக்க வைக்கிறாரு, நீ போய் இது பண்ணு, இவ போனால் தான் சரியாக வரும் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு லைவில் இருந்துக்கிட்டே இருக்கணும், வேதம் வந்து அடிக்கடி வெளிப்படணும், வெளிப்படலைன்னா இங்கே எல்லாம் காட்டு முராண்டே ஆகிடுவாங்கலாம், தெரியல வேதமும் கோவிலும் இல்லைன்னா நம்மலாம் எப்போயோ காட்டு முராண்டிக்கும் கீழே போயிருப்போம், எல்லாம் இருக்குது அதை புறக்கணிச்சிட்டு போயிட்டு இருக்கோம், அது வேறு விஷயம். அங்கங்கே ஏதோ கோவில் இருக்குது, ஏதோ இந்த மாதிரி பேசுகிறாங்க இல்லையா, அதனால தான் நம்ம கொஞ்சம் மனுஷனாக இருக்கும். இல்லைன்னா ஒன்றுமே தெரியலையே, ஒருத்தனுக்கும் ஒன்றுமே தெரியலையே, பணம் ஒண்டி தானே தெரியுது அவனுக்கு, பணம் போகம் ரெண்டு தான் அவனுக்கு தெரியுது, வேறு ஒன்றுமே தெரியலையே. எந்த ஜென்மாவில் தெரிஞ்சுக்க போகிற, அதனால தான் ஒரு சிஷ்யரை உருவாக்கணும்னு ஒரு ஐராக்கியம் வந்துருச்சு.
போராடுவோம், கடைசி வரைக்கும் போராடுவோம். அந்த 4000 எதுக்கு சொல்லணும்னா, இந்த நம்மாழ்வார் எப்படி எழுதினார்னா, இந்த ஒரு வயசு தவளு வயசில் வீட்டிலேருந்து அந்த புளிய மரம் தவந்து போகிற தூரம் தானே, அங்கே போய் உட்காந்துக்குமா, புளிய மரத்துக்கிட்டே உட்காந்துக்குமா. புளிய மரம் ஒரு ஆழ்வார், அவர் அவர் வந்து ஒரு ரிஷி. அவங்க 4 பேரில் கருடன் தான் நினைக்கிறேன், ஐ திங்க் கருடன் வந்து புளிய மரமாக பிறக்குது, ஆதிசேஷன் மதுர கவியாக பிறக்கிறாரு, இவர் நம்மாழ்வார் தான் சேனாதிபதியாக இருந்தவர், நம்மாழ்வார் பிறக்கிறாரு. ஞாபகம் வந்துருச்சு. அங்கே உக்கா 16 வருஷம் அப்படியே தப தியானத்தில் உட்காந்துருக்குங்க, 16 வருஷம் பேசவே இல்லை, பிறந்ததுலேருந்து பேசலை, 16 வருஷம் பேசவே இல்லை நம்மாழ்வார் கதை. முதல் 16 வருஷம் தியானம், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் எழுதிடுச்சு. அடுத்த 16 வருஷம் அந்த பிரச்சாரம், 32 வருஷம் கணக்கு வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுச்சு. அதனால் தபஸ் பண்ண கற்றுக்குங்க, எதுக்கோ நேரத்தை எப்படி எப்படி எவ்வளோ வீணாக நாசமாக போயிருக்கு. மிக குவாலிட்டி டைம் உங்கள் வாழ்க்கையில், இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பொன்னான நாட்கள், தருணங்கள். நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்க, கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, அதை பண்ணியிருப்பீங்க, இதை பண்ணியிருப்பீங்க, கடமைகள்லாம் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்குன்னு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, வந்த வேலை. நேரம் இருக்கிறவங்க பயன்படுத்திக்கங்க, நேரம் இல்லாதவங்க நேரத்தை உருவாக்குங்க, தப்பு இல்லை. அது கட்டுப்படி இது கட்டுப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. தியானத்தினாலேயோ, வேத விசாரத்தினாலேயோ, சுவாமி கும்புறதுனால, பூஜையினாலேயோ, பரோபகார்த்தத்தினாலேயோ கெட்டவங்க யாரும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் சுருக்கி கொடுக்கும் நேரத்தை, உங்களுக்கு நிறைய கொடுக்கும் நேரத்தை. அடுத்த வருஷம் நீங்களே சொல்லுவீங்க, இந்த வருஷம் 3 ஹவர் உட்கார சொன்னீங்க ஜி, நாங்கள் இப்போ 6 ஹவர் உட்கார போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறீங்க. என்ன கெட்டுப்போதே, இப்போ ஏதாவது நீங்கள் 6 மணி நேரம் தியானத்தில் உட்காந்து உலகத்தில் எதுவும் கெட்டுப்படுமா? எல்லா நன்மைகளும் நடக்கும், எல்லாருக்கும் நன்மை நடக்கும். முதல்ல வாயை மூடுறோம்ல, அதுவே பெரிய விஷயம். காதை திறக்கிறோம்ல, 2 விஷயம் நடக்குது. கண்ணை மூடுறோம், வாயை மூடுறோம், காதை திறக்கிறோம், அறிவை திறக்கிறோம், விழிச்சுக்கிட்டோம். தூங்கிக்கிட்டே இருக்கீங்க, வீடு பற்றிக்கிட்டே எரியுது, தூங்கிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ விழிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? ஆகா, வீடு பற்றிக்கிட்டே எரியுது, உயிரை காப்பது வெளில ஓடுவீங்கள. இப்போ எரிஞ்சிக்கிட்டு இருக்கே, அது எறிட்டான், அவன் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்குறேன்னு தூங்கிட்டு இருக்கான். எல்லாரும் இருக்கிறவன் நிலைமையெல்லாம் அப்படி தான். எதன்னு சொல்கிறது, எப்படி வருத்தப்படுறது, யாருக்கு இதை பற்றி கவலை இருக்கு? வந்த வேலையை பற்றி, வந்த வேலைன்னா என்னது, சொந்த வேலையை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணும், எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணும். அதனால் ஒரு இடத்துல உக்காருங்க. இது ஒரு லொக்கேஷன் ஒரு டைரக்ஷன், ஒரு திசை, ஒரு இடம் அசையக்கூடாது, அதே இடத்துல தான் உட்காரணும். அப்படியே கொஞ்சம் பழக ஆரம்பிங்க. முதல்ல 3 ஹவர் உட்கார முடியாது, அப்படியே 1 ஹவர் ஆரம்பிங்க, 2 ஹவர் அப்படியே போயிடும். அது என்ன பண்ணணும், உட்காரணும், கண்ணை மூடணும், நமக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை ஃபோட்டோவை நம்ம பார்வையில் வைக்கணும், அது மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. நிதித்தியாசனத்துக்கு நம்ம ஆடியோவை போட்டு கேட்கலாம், எந்த ஆடியோ வேணாலும் போட்டு கேளுங்க, அதை பற்றி தப்பு இல்லை. இது புரியலன்னா இது ரொம்ப எளிமையாக இருக்கும், சூக்ஷ்மமாக இருக்கும். நீங்கள் மற்ற ஆடியோ கேட்டால் தான் இந்த ஆடியோவுடைய வேல்யூ தெரியும். சூக்ஷ்மத்தை யாரும் பேச மாட்டாங்க, ஆத்தென்டிக்காக பேச மாட்டாங்க, நம்ம பேசுகிற மாதிரி ஆத்தென்டிக்காக பேச மாட்டாங்க, உறுதியாக பேச மாட்டாங்க, அனுபவத்தையும் பேச மாட்டாங்க. ஏன்னா மற்றவங்க நம்மளை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கன்னு பயப்படுறாங்க. இப்போ கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லையே, அறிவு இருந்தால் உனக்கு புரியும், அறிவு இல்லைன்னா அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லுது? அதனால் குத்தோஜனிகி, அது அசத்துவத்து எப்படி பிறப்பு இருக்குது, அஜாதசிய பிறக்காத ஒன்றுக்கு எப்படி நாசம் ஏற்படும், அதனால் பிராரப்தங்கிறது அசத்து எப்படி உனக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறார். உடலுக்கு பிராரப்தம் உண்டு, சாரம், உடலுக்கு பிராரப்தம் உண்டு என்பது மயக்க அறிவாகும். ஏற்றி வைக்கப்பட்ட தேகம் கற்பனையே, அதற்கு இருப்பு எப்படி வந்துச்சு, பொய் எப்படி பிறக்கும், பிறக்காத ஒன்று எப்படி அழியும், மித்யாவுக்கு பிராரப்தம் எப்படி இருக்கும், அதனால் பிராரப்தம் அதுக்கு கிடையாது. இதெல்லாம் நம்ம இது மாதிரிலாம் ஆர்குமெண்ட், பிராரப்தம் இருக்கா இல்லையாலாம் இது இல்லை. இப்போ நம்ம இமிடியேட்டாக என்ன பண்ணணும், ஸ்தூல உடம்புலேருந்து சூக்ஷ்ம உடம்பு கடக்கணும். சூக்ஷ்ம உடம்பு கடந்து காரணத்தை தாண்டி துரியத்துக்கு போகணும், அங்கே தான் நீங்கள் வந்து நிம்மதியாக இருக்க முடியும். அது வரைக்கும் நீங்கள் தியானம் பண்ணணும், சிரவணம் பண்ணணும். புரியுதா, கேப் புரியுதா? இல்லைனா இது மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு அல்ப பொருள்களுக்கெல்லாம் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு கிடக்க வேண்டியதுதான். புரியுதா, வித்தியாசம் புரியுதா? இதுதான் அதில் இருக்கிற விஷயம்.
அடுத்தது நம்ம திருமந்திரம். சம்பந்தர் கண்ணுபட்டு போச்சு, சம்பந்தருக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சு. சரி, மேலை ஸ்வரூபங்கள் மூன்றும் 881 வந்துட்டோம். அதில் 460 ஏதோ வந்திருக்கும், இதில் 881 டபுள் ஆகிடுச்சு அப்படியே, இதில் டபுள் ஆகிருக்கு அப்படியே. மேலை ஸ்வரூபங்கள் மூன்றும் மிகு சக்தி பாலித்த முத்திரை பற்றும் பரஞானம் ஆலித்த நட்டமே நேயம் புகுந்தற்ற மூலச்சொரூபன் மொழி ஞாத்துருவனே. மேலை சொரூபங்கள் மூன்றும் மிகு சக்தி. மேலை சொரூபங்கள் என்ன சொன்னாங்க? ஞாத்ரு, ஞானம், நேயம். நேயங்கிற வார்த்தை தான் இப்போ முக்கியம். நேயம்னா பிரம்மம், அறியப்படும் பொருள். அறிகிறவன் நீங்கள், அறியும் கருவி வேதம் குரு, அறியப்படும் பொருள் நேயம். ஞானம், வேதம், குரு மூணு ஒன்று. அறிகிறது நீங்கள், அறியப்படும் பொருள் பிரம்மம். பிரம்மத்தை நேயம்னு பேர். அதே மாதிரி தியானம், தியாத்தா, தியானம், தியேன்னு வரும், தியேய் அப்படின்னு வரும். கர்த்தா, கர்ம, கர்த்தா, கரன், கர்ம அப்படி வரும். பிரமா, பிரமான், பிரமேயன்னு வரும். இதெல்லாம் வார்த்தைகள் வரும், சம்ஸ்கிருத வார்த்தைகள். மேலை சொரூபங்கள் மூன்றும். இந்த ஞாத்தா யார், ஞானம் என்ன, நேயம் எதுங்கிறத எனக்கு இப்போ குரு சொல்லி கொடுத்துட்டார். அதுக்கு காரணம் அருள் சக்தி வந்ததுனால தான் குரு வந்தார். அருள் எப்போ வரும்னா, புண்ணியங்கள் நிறையா பண்ணினீங்கன்னா சித்தசுத்தி வரும். சித்தசுத்தி வந்தால் குரு வருவார். குரு வந்ததுன்னா அகங்காரம் நீங்கும். அகங்காரம் நீங்கன்னா அருள் வரும். இத்தனை கேப் இருக்குது. எப்படி சுவாமி தன்னுடைய அம்பாவை அனுப்புறதுக்கு முன்னாடி ஒருத்தவரை அனுப்புகிறாரு, அவர் தான் குரு. குரு கொண்டு போய் அருள் நிலையெல்லாம் விட்டுறாரு. அருள் நிலை பிரம்மத்திட்ட கொண்டு போய் விடுது. புரியுதா? மூணு பேரும் ஒன்று தான், அம்பாள் குரு. நீங்கள் வித்தியாசம் பார்க்க வேணாம், புரியறதுக்காக வேறுபடுத்தி சொல்கிறேன். சுவாமி அங்கே சுவிட்சை போடுறாரு, முதல்ல குரு நீ போ, நீ போய் என்னுடைய கரு. அப்படி தானே வேல் பூஜையில் வந்த ஃபோட்டோலாம், முதல்லாம் ரிஷிகள் வருவாங்க, சித்தர்கள் வருவாங்க, முனிவர்கள் வருவாங்க, ஞானிகள் வருவாங்க, ஒவ்வொரு வரும். அப்புறம் வாகனங்கள்லாம் வந்துச்சு, அது அப்படி புறப்பொருட்களாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா ஒரு நாள் சுவாமியே வந்துட்டார், ஃபோட்டோவாக வந்துட்டார். அந்த அது சுடர் இல்லை, அது சுடராது, ஃபோட்டோவாக வந்திருக்கலாம். அந்த ஃபோட்டோவுக்கு ஏதாவது லாஜிக் சொல்ல முடியுமா? யாராவது நரசிம்மருக்கு லாஜிக் சொல்ல முடியுமா? உடம்புல வேல் வெளியில் வருது, உடம்புலேருந்து வெளியில் வேல் வருது, ஃபோட்டோ இருக்குது, அதுக்கெல்லாம் லாஜிக் சொல்ல முடியுமா? அப்படி முன்னாடி பூர்வாங்கத்தை இப்படி இப்படி அனுப்பிச்சு விடுவார். அதெல்லாம் சிம்டம்ஸு, சுவாமி வரப்போகிறாருன்னு அர்த்தம். என்னது எல்லாம் இடம் சுத்திகரிக்கும். சிதம்பரத்தில் சுவாமி நடராஜர் மேலேருந்து கீழே இறங்கிறதுக்கு முன்னாடி பிராமணர்கள் 40,000 பேர் கீழே இறங்கினாராம் தில்லைக்கு, தில்லைக்கு. ஏன்னா சுத்திகரணம் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவர் வரத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணி வைப்பாங்க. அதனால் முன்னாடி குரு அனுப்புகிறார், பின்னாடி அம்பாள் அனுப்புகிறார், அதுக்கப்புறம் அவர் வரார். குரு வந்து அறிவை கொடுக்கும், அம்பாள் வந்து அருளை கொடுக்கும், சுவாமி வந்து தண்ணியை கொடுப்பார் இல்லையா. மேலை சொரும்பங்கள் மூன்றும் என விளக்கியது. இப்போ குரு விளக்கியது, மிகு சக்தி பாலித்த, சக்தி வந்து அருள் பாலித்த முத்திரை பற்றும் பரஞானம். இப்போ அது பரஞானத்தை சொல்லி கொடுக்குது. பரஞானம்னா அருள் ஞானம். ஒரு குழந்தை அருள் குழந்தையாக மாறணும்னா என்ன, அது எல்லா சித்தியும் அறைய போகுதுன்னு அர்த்தம். அறிவு கடந்திருக்கு, அருளையும் கடந்திருக்கு. ஏன்னா அருள்ங்கிறது வந்து ஒரு இன்பம், அந்த இன்பத்தை கடந்திருக்கு. அருளாதீத்தம்னு பேர் அதுக்கு, அதாவது ஆனந்தாதீத்தம்னு பேர். அதையும் கடக்கணும், அங்கேயே தங்கிடக்கூடாது. சக்தி நிலையிலே, சக்தி தலத்திலே தங்கிடக்கூடாது, சிவதலத்துக்கு போகணும். இப்போ வந்த சக்தி பாலித்த முத்திரை, அருள் பாலித்த முத்திரை, அது எங்களுக்கு அருளாக கொடுத்தது இந்தந்த முத்திரைகள். முத்திரைன்னா தத்துவங்கள், சின்முத்திரை அப்படி காமிச்சோம்னா தத்துவங்கள். அது எதுக்கு கையை காமிக்க, முத்திரை எது காமிக்கிறாங்கன்னா தத்துவங்களை தான் வாயால் சொல்லாமல் இதால் சொல்கிறாங்க, சைகையினால் சொல்கிறாங்க, சிம்பிளாக சொல்கிறாங்க. புரியுதா?
அது வந்து என்ன சொன்னிச்சுன்னா பரஞானத்தை பற்றும் வழி சொன்னிச்சு. பற்றும் பரஞானம் சக்தி மிகு சக்தி அருள் பாலித்த முத்திரையும் முத்திரை சொல்லி கொடுத்துச்சு. அதை வச்சு பற்றும் பரஞானம் பரஞானத்தை எப்படி பற்றணுங்கிற வழியும் அது சொல்லி கொடுத்துச்சு. யார் அருள் அம்பாள். ஆளித்த நட்டமே ஆனந்த நடனமாடும். ஆளித்த நட்டம், நட்டம்னா நட்டுங்கிற வார்த்தை, நடராஜ்யங்கிற வார்த்தை சம்ஸ்கிருத வார்த்தை. தமிழில் ஆடல் அரசு எப்படி சொல்லுவாங்க பாருங்க, ஆடல் அரசு ஆ அ எவ்வளோ சரியான டிரான்ஸ்லேஷன் அது. ஆடல் அரசு சமையல்ல நடராஜி அப்படிங்கிறதுக்கு ஆடல் அரசு. இந்த ஆனந்த நடனமாடும் ஆளித்த நட்டமே நேயம் புகுந்தற்றே. நேயம்னா பிரம்மம். ஆனந்த நடனம் ஆடுறது யாரு? நேயம் பிரம்மம். புகுந்தற்றே என்னுள் புகுந்தது மூலச்சொரூபன். இப்போ மூன்றும் ஒன்றான சொரூபம் யாரு? குரு அம்பாள் சுவாமி மூணு இந்த ஜீவன் இந்த நாலும் ஒன்றான சொரூபம் அதுதான் மூலச்சொரூபன். மூன்றும் ஒன்றான சொரூபம் ஒன்று அதுதான் இப்போ சிவம். மொழி மௌனமே மொழி. ஞாத்ருவனே அறிபவனே சிவம். அறிபவனே சிவம் அறியப்படும் பொருளும் சிவம். அறிபவனே நேயம் அறிபவனே அறியப்படும் பொருள் என்பதே அறிக. அறிபவனே அறியப்படும் பொருள் யார் தேடுறானோ பிரம்மத்தை அவன்தான் தேடப்படும் பொருள். பார்க்கிறவன் யாரோ அவன்தான் பார்க்கப்படும் பொருள். புரியுதா? அடுத்த பாட்டு. இறப்பும் பிறப்பும் இருமையும் நீங்கி துறக்கும் தவங்கொண்ட சோதி பிராணை மரப்பிலராய் நித்தம் வாய்மொழிவார்க்கு கரப்பையன் காட்டும் அமரர் பிராணி. இறப்பும் பிறப்பும் இருமையும் நீங்கி. இந்த இருவினை நீங்கினா வினை இருந்ததுன்னா பதிவுகள் இருக்கும். செயல் இருந்தால் பதிவுகள் இருக்கும். பதிவுகள் இருந்தால் பிறப்புகள் இருக்கும். பிறப்புகள் இருந்தால் செயல் இருக்கும். செயல் இருந்தால் பாவ புண்ணியம் இருக்கும். பாவ புண்ணியம் இருந்தால் சுகதுக்கம் இருக்கும். சுகதுக்கம் இருந்தால் மீண்டும் பிறப்பு இறப்பு இருக்கும். அதனால் இந்த இரண்டுத்தையும் நீக்கணும். அதுக்கு தான் தமோ குணத்தையும் ரஜோகுணத்தையும் நீக்குன்னு சொன்னது. முதல்ல தமோ குணத்தையும் ரஜோகுணத்தையும் நீக்கு. அப்படி நீங்கி துறக்கும் தவங்கொண்ட சோதி பிராணை எல்லாத்தையும் நீக்கினவர் தான் சோதி. சோதி பிராணாக இருக்கக்கூடிய சிவம் தவம் கண்ட தவம் செஞ்சு தான் அப்படி போயிருக்காரு. எப்படி அனைத்தையும் துறக்கும் தவம் கொண்ட விட்டுருவோமா? எல்லாத்தையும் விட்டுட்டு தான் விட்டுருவோமா? திடீர்னு ஒருத்தர் சொல்கிறாரு, நீ வந்து 12 வருஷத்தில் உனக்கு ஞானம் கொடுத்துறேன், சித்தி கொடுத்துறேன், எல்லாத்தையும் விடு அப்படின்னா விட்டுருவோமா? நம்ம விட மாட்டோம். தேடிகிட்டு இருக்கவன் விட்டுருவான். சரி இப்போ இவர் பிடிச்சிட்டு இருக்காரு, இவர் தான் எல்லாம் பண்ணுறாரா அப்படின்னு இவர் நினச்சிக்கிறாரு. வீட்டில் இருக்கிறவங்களாம் இவரையே டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இவருக்கு ஒரு சீன் போட்டு காமிச்சிருக்காரு. அதனால் நான் செய்கிறேங்கிற எண்ணம் இருக்கு. அதுதான் நான் செய்கிறேன்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, வேதம் சொல்கிறதுக்கும் சம்சாரிக்கும் நேர் ஆப்போசிட்டாக இருக்கும். வேதம் சொல்கிறது சம்சாரி ஒருத்தவனுக்கும் பிடிக்காது, பிடிக்கவே பிடிக்காது. அது எஸ்பெஷலி இந்த சக்தி மயத்துக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. என்னது குடும்பத்தை விடுங்கிறான், அவன் பாசம் கூடாதுங்கிறான். சொல்லுமா சொல்லாதான்? ஏன்னா அது ஜகத்தினுடைய பிரதிமா, அது அதை தான் பேசும். புரியுதா? அது ஜகத்து. பிரம்மத்தை மறைச்சு ஜகத்தையே உண்மையுன்னு காமிச்சிட்டு இருக்கு, அதுவும் நம்பிக்கிட்டு இருக்கு. அதுக்கும் தெரியாது அது என்ன பண்ணுதுன்னு. அதுக்கு தெரியாது. அது தெரியுமா? அது என்ன பண்ணுதுன்னு அதுக்கே தெரியாது. அதுக்கு ஒரு பாட்டு நம்மாழ்வார்கிட்ட ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாரு. செத்தையின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்னு ஒரு வார்த்தை. செத்தையின் வயிற்றில்
சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கணும் கேள்வி நம்மாழ்வார்கிட்ட ஆர்கியூமெண்ட்டு. அவருக்கு பதில் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, கேட்குறது மதுரகவி ராமானுஜர் தான். அது ரொம்ப யார் அந்த சுவாமியோடைய தம்பி ராமானுஜர், ஆதிசேஷன் ராமானுஜர். ஒரு பிறவியில் ராமானுஜர், ஒரு பிறவியில் கிருஷ்ணனாக பிறக்கும்போது பலராமன், ராமனாக பிறக்கும்போது லக்ஷ்மண. என்ன தெரிஞ்சுங்க, நம்ம கல்ச்சரு நமக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. அவனுக்கு பர்த்டே எப்போ, எத்தனாவது பர்த்டே அதெல்லாம் சொல்லுவான். பாலாபிஷேகம், வீட்டுக்கு பால் வாங்கிட்டு வரேன்னா அங்கே போய் பேனருக்கு ஊற்றிடுறான். என்ன பண்ணுறது, த்ரேதாயுகத்தில் ஒரு பிறவி, துவாபர யுகத்தில் ஒரு பிறவி. துவாபரம் த்ரேதா, சத்துவம் த்ரேதா, துவாபரம் கலியுகம். முன்னாடி சத்தியயுகம், அங்கே வந்து ராமனாக இருக்கார். அப்புறம் துவாபரத்தில் கிருஷ்ணாக இருக்கார். கிருஷ்ணா பிறக்கும்போது பலராமன் தம்பியாக இருக்கா, அதாவது லக்ஷ்மணன், அதாவது இந்த ஆதிசேஷனா, அண்ணனோ தம்பியோ உடன்பிறப்பு கூட இருக்கணும். ஆதிசேஷன் அங்கம் திருப்பாற்கடலில் ஆதிசேஷன் டைரக்டு சுவாமி கூட தான் இருக்கணுங்கிற பிளானில் இருக்குது. அப்புறம் ராமனா பிறக்கும்போது லக்ஷ்மண, கிருஷ்ணா பிறக்கும்போது பலராம, நம்மாழ்வாரா பிறக்கும்போது மதுரகவி. புரியுதா, கூட தான் இருக்காங்க. கேட்குறார், செத்தை பிறவியில் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும். இதுக்கு பதில் என்னன்னா, அத்தை தின்று அங்கே கிடக்கும். ஒரே பதில் அப்படின்னா என்னன்னா, ஜடமான இந்த உடம்புல உயிர் பிறந்துச்சுன்னா அது எதை சாப்பிட்டு எங்கே இருக்கும், என்ன செய்யணும், எதை சாப்பிடணும், எங்கே இருக்கணும். இதுக்கு பதில் என்னென்னா, அத்தை தின்று அந்த சிவத்தை சாப்பிட்டு அதன் திருவடியிலேயே கிடக்கணும். அதுதான் பதில். இந்த பதில் எதுக்கு வந்துச்சு, துறக்கும் தவம், துறக்க முடியுமா, எதையாவது ஒன்று துறக்கிறேன்னு சொல்கிறீங்களா, துறவெல்லாம் இந்த ஜென்மாவில் எந்த ஜென்மாலையும் துறவே கிடையாது எங்களுக்கு, எல்லாமே பிடிக்கிறது தான். துறக்கிறத பற்றி யாருமே பேச மாட்டேன், எல்லாம் பிடிக்கும் தான் சொல்லுவான். பிடிக்காதுன்னு சொல்லமாண்ணா, பிடிக்காதுன்னு சொல்லுவான் நாங்கள் ஏதாவது, எல்லாம் பிடிக்கும் தான் சொல்லுவான், அதான் சம்சாரி. அதனால் அவன்கிட்ட போய் உபதேசம் பண்ணால் அவ்வளோதான். இப்போ சம்சாரிக்கும் வேதத்துக்கும் உண்மையை விட்டு அவ்வளோ தூரம் வந்துட்டான். புரியுதா, ஒரு பிறவியிலேருந்து இப்போ மனித நிலைக்கு நம்ம வரல. இவன் சொல்லுவான் அந்த குரங்குலேருந்து வந்துச்சுன்னு சொல்லுவான், அதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா, அப்படி நிறைய இருக்குது உள்ள. அப்படி அந்த ஒரு செல் உயிரிலேருந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பயணம் செஞ்சு, இந்த ஜென்மாவிலேயே இந்த பிறவியை சரியாக பயன்படுத்தினா இனிமேல் வரக்கூடிய ஜென்மாவை நாம் நிர்ணயம் பண்ணலாம். நீ பிறக்கணும்னு ஆசைப்படுவேன், அது எனக்கு தெரியும். பிறக்கவே வேண்டாங்கிறதே அவனுக்கும் பிடிக்காது, எதுக்கு பிறக்க வேணான்னு நினைக்க சொல்கிறானுங்க. ஞானிகளுக்கெல்லாம் வேலை இல்லையா, இவன் அறிவுக்கு என்ன நினைக்கிறான், எதுக்கு சீக்கிரம் போய் சேரணும்னு சொல்கிறாரு. இங்கே என்ன பண்ணுறீங்க நீங்கள், நீங்கள் என்ன உங்களுக்கே மனசாட்சி இருக்கா பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். கடமையெல்லாம் கடமையெல்லாம் முடித்தா கூட விட மாட்டான். அப்புறம் பேரன் வேணுமா, அதுக்கு அப்புறம் எல்கேஜி சீட்டு வேணுமா, இருக்கா இல்லையா, எப்படிலாம் நிற்கிறான் தலைக்கில், அதுக்கு தான் வந்திருக்காம. அவனுக்கு என்ன, இங்கே இருக்கணும், போகமாட்டேன், என்ன கூப்பிடாத, நான் வரமாட்டேன், அப்படி தான் அவன் சிந்தனை. ஆனால் அது விட்டாதானே, காலம் எல்லாருக்கும் எக்ஸ்பைரி டேட்டு கொடுத்து ரிட்டர்ன் டிக்கெட்டோடு தானே அனுப்பிச்சி வைக்கிது, ஃபோன் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம தயாராகிடணும். அது யமகணம் வருதா, புஷ்ப பல்லாக்கு வருதா, மயில் வாகனம் வருதா, ரிஷப வாகனம் வருதா, நம்ம தான் டிசைட் பண்ணுறோம். நம்ம கையில் இருக்குது அறிவு, இருந்தால் அது புரியும். அறிவு இல்லைன்னா
கயிறு போட்டு பாச கயிறுலாம் நமக்கு கிடையாது, யாருக்கு தெரியும், சம்சாரிக்கு தான் பாச கயிறுலாம் போட்டு இழுக்கிற கட்டி இழுக்கிற வரமாட்டான் அவன், தெரியல ஏதாவது ஒரு நொண்டி சாக்கு சொல்லுவான், இத்தனை கோடி வச்சுருக்கானே ஏன் ஒரு ஒரு மணி நேரம் தள்ளி போடியா, நான் உனக்கு ஒரு கோடி லஞ்சம் தரேன்னு சொல்ல சொல்லுங்களாம் பார்க்கலாம். மால் அயனுக்கே மால் அயனுக்கே இது கிடையாது, நிச்சயம் கிடையாது, போஸ்டிங் மாறிடும், நிலை மாறிடும், அதுக்குள்ளே வாழ்க்கையை வெண்டெடுக்க வேணாமா, டெய்லி சாப்பிட்டு சாப்பிட்டு மேத்த பண்ணுற நீ, இதில் வேற போர் அடிக்குன்னு வர சொல்லு, இவர் செய்கிற வேலைக்கு போர் அடிக்குதான், என்ன துறக்கும் தவம் கொண்ட சோதி பிராணி, அதனால் எதையுமே துறக்கிறது இல்லை, அவன்கிட்ட போய் துறவை பற்றி சொல்லுமா, குடும்பத்தை விடுனா எப்போ விடு, 50 வயசுக்கு 50 வயசும் அவனுக்கு 50 வருஷம் வாழ்ந்து பத்தது அவனுக்கு, அவனுக்கு என்ன கவலைன்னா 50 வருஷம் வாழ்க்கையை உபயோகப்படுத்தலை அவன், அவன் ஏதோ மாறி மாறி இப்படியே வளர்ந்து ஏதோ சாப்பிட்டு ஏதோ படித்து ஏதோ ஸ்கூலுக்கு போய் ஏதோ வேலையை வாங்கி அப்படியே ரோபாட் மாதிரியே போகிறான், அவன் வாழ்க்கையே நடத்தலை அவன் எங்கேயுமே, அதனால அவன் நான் என்னடாது இவ்வளோ தூரம் இப்போ தான் கஷ்டப்பட்டு ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை வாங்கியிருக்கேன் அதுக்குள்ளே முடி நடத்திச்சேம்மா, வாழவே இல்லை ஒருத்தனும் வாழ முடியல, ஏன்னா நிதானமாக இருந்ததுன்னா என்ன நடக்குதுன்னு தெரியும், ஓடிக்கிட்டே இருந்தால் என்ன தெரியும், இதுக்கு காரணம் என்னன்னு தெரியலையே, அவனுக்கு அந்த நிலை ஏன் வந்திருக்குன்னு அவனுக்கு தெரியலையே, அறிவுபூர்வமான விஷயம் தானே இது, அவங்ககிட்டே இருக்கே, குருவை தேடணுங்க ரொம்ப முக்கியங்க, குருவை தேடணும், சொசைட்டிக்கு குரு முக்கியம், என்னை கேட்டால் எப்படி கவுன்சிலர் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு கவுன்சிலர் அந்த மாதிரி ஒரு குரு இருக்கணும், புரியுதா, ஒரு கவுன்சிலர் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி வட்டம் மாவட்டங்கிற மாதிரி குரு இருக்கணும், அப்போ தான் அந்த ஊர் செழிக்கும் நாடு நல்லாயிருக்கும், சிந்தனைகள் இப்போ என்னங்க பிரச்சனை, எல்லாருக்கும் சிந்தனைகள் சரியில்லை அதாங்க பிரச்சனை, பயந்துக்கிட்டு தான் ஒழுங்காக இருக்கானுங்க, பயம் மட்டும் இல்லைன்னு வச்சுங்க அவ்வளோதான், இவ்வளோ சட்டம் போட்டு இவ்வளோ இது பண்ணி பயமுறுத்தி வச்சுருக்கனால தான் கொஞ்சம் இருக்கான், இல்லைன்னா அவன் வேலையை காமிக்கிறானே, சிக்னலில் ஆள் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கான், ஆள் இல்லைன்னு ஒரு மாதிரிலாம் இருக்கான், வேகமாகலாம் போகிறான், மரப்பிளராய் நித்தம் வாய்மொழி துறக்கம் தவங்கண்ட சோதிப்பிரானே, மரப்பிளராய் நித்தம் வாய்மொழி வார்கற்கு இடைவிடாமல் மலை, இப்போ பார்த்தா ஞான யோகம் இடைவிடாமல் ஒரு நிலை தொடர வரைக்கும் மரப்பிளராய் அந்த பிராணனை சிவத்தை இடைவிடாமல் மறக்கக்கூடாது, நித்தம் தினமும் வாய்மொழி வார்கற்கு வாயில் பேசணும், விசாரம் பண்ணணும், ஞான யோகத்தில் விசாரம் பண்ணுறோம், பக்தி யோகத்தில் துதி பாடுவாங்க, பக்தியில் பாடுவாங்க இல்லையா, அர்ச்சனை பண்ணுவாங்க அதெல்லாம் பாடுவாங்க இல்லையா, அது சொல்கிற வரவருக்கு கரப்பயன் தவப்பயனாக கைப்பயனாக கையிலே அந்த பலன் கிடைக்கிறத காட்டும் அமரர் சிவானி, பிரம்மயோகம் பிரம்மயோக காட்டும் அமரர் சிவபிராணி, என்னைக்கும் இறக்காத சிவம் அமரத்துவத்தை காட்டும், செய்திருக்கட்டும், இன்னொரு பாட்டு பார்த்தலாமா, ஒரே ஒரு பாட்டு பார்த்துருவோம், விசாரம் விசாரம் பார்க்கலாமா, விசாரம் ஒரு பாயிண்ட் பார்த்துருவோம், எடுத்தோடனே மூட் அவுட் பண்ணும், எடுத்த உடனே முதல் பாயிண்ட்டே புறத்தே மித்யாஞானம் நீக்குக, மித்யாஞானம் நீக்குகன்னா இந்த ஜகத்தை பற்றிய நீ எது பேசினாலும் வேஸ்ட்டு, அதை புரிஞ்சுக்கோ, இது நாள் வரைக்கும் என்னென்னா அதை பண்ண இதை பண்ண அதெல்லாம் வேஸ்ட்டு, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எதுக்கு அங்கே போகிறதுக்கு பிரயோஜனம் இல்லை, அங்கே போகிறதுக்கு தானம் பண்ணிருக்கியான்னு கேட்பார், அன்னதானம் பண்ணியிருக்கியா கேட்பார், இல்லை இல்லை நான் வந்து க்யூவில் நின்னா நான் ஏபிசிடி எல்லா எழுத்தும் எனக்கு தெரியும், தலைகீழாக படிப்பேன், அமெரிக்கன் இங்கிலீஷ் பேசுவேன், அதெல்லாம் அங்கே பிரயோஜனம் கிடையாது, இந்த லாங்குவேஜ் இந்த கிடையாது போடுவான் போட்டுவிடுவான், அந்த இது அந்த அந்த பட்டம் வாங்கியிருக்கேன் இந்த பட்டம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இவனே வாங்க மாட்டான், இவனே என்ட்ரி பண்ண மாட்டான், இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் எனக்கு கொஞ்சம் மரியாதையை அழைச்சிட்டு போங்கலாம் அதெல்லாம் கேட்க மாட்டான், புண்ணியம் பண்ணியிருக்கியா பண்ணியிருக்கியா இல்லையா ரெக்கார்டு எடுத்துப்பார், பண்ணலை அவன் உன்னை தள்ளணும் ஓரமாக கடைசியில் பண்ணி, அப்படி தான் மரியாதை இருக்கும், அதனால் தயவுசெய்து பொருளை அருளாக மாற்றுக, தானம் பண்ணுங்க, இல்லைன்னா எவனோ அனுபவிச்சு கேடு கெடுத்துட்டு போயிடுவான், தானம் பண்ணுங்கள் தர்மம் பண்ணுங்கள், எப்போ பண்ண போகிறீங்க, இப்போ பண்ணலைன்னா எப்பயுமே பண்ண முடியாது, அதனால புரிஞ்சுக்கங்க,
சுபம் சீக்கிரம்னு சொல்லியிருக்கான். நல்ல விஷயம் தெரியாமல் இருந்தால் தப்பு இல்லை, தெரிஞ்சிடுச்சு தெரிஞ்சு செய்யாமல் இருந்தால் தப்பு. அதனால் என்ன சொல்கிறார், அறிந்ததெல்லாம் பொய்யறிவு. நீ எனக்கு அவ்வளோ தெரியும்னு சொன்னல, என்ன பிரயோஜனம், அங்கே மேல் கணக்கில் அது கிடையாது, மேல் கோர்ட்டில் அது செல்லாது. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லும், தானம் பண்ணியிருக்கியா, பக்தி செஞ்சியா, இங்கே ஒரு பாட்டு பாடு, ஒரு திருப்புகள் சொல்லி பார்க்கலாம். கேட்கலான்னு இவன் போயிட்டு சினிமா பாட்டு பாடினானே என்ன, பிரம்மலோகமே கெட்டு போயிடும். இவனை வந்து கும்பி பாகத்தில் போடு, அவனை வந்து ஆமாம் அவ்வளவு. அடுத்த ஜென்மா நான் சொன்னேனே, எத்தனையோ வருஷங்கள்லாம் இருக்கணுமா இவனுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு, இவனுக்கு சரி கிடையாது, இவன் தூக்கி போடு பாசாந்தத்தில் போடுன்னா. நல்லவர்களுக்கு தான் 3 வருஷத்துக்குள்ளே ரிட்டர்ன், ஏதோ ஒரு பிறவி. இந்த சில பேருக்கு ஜட்ஜ்மெண்ட்டே பண்ண முடியாது, அவ்வளோ நூக்கன் சயின்டிஃபிக்காக திருடுறான், சயின்டிஃபிக்காக கொலை பண்ணுறான், சயின்டிஃபிக்காக பஞ்சமாபாதம் பண்ணும்போது அதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவனை தூக்கி உள்ளே போடுறாங்க. புரியுதா? அதனால் நீ அறிந்ததெல்லாம் பொய்யறிவு. இதை படித்தேன், அதை படித்தேன், அதை படித்தேன், இது டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரிலாம் தானம் பண்ணியா, ஹெல்ப் பண்ணியா, இருக்கு அது உதவி பண்ணினியா, அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு போட்டியா, ஹாஸ்டலில் சேர்த்தியா, அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு போட்டியா, ஹாஸ்டலில் போ போய் இவனை பண்ணி பின்னாடி கொண்டு போய் போடு, நிற்காத என் பார்வையிலே நிற்காது அப்படின்றான். அது மாதிரி இருக்குது, நிறைய கணக்குலாம் இருக்குது, அதெல்லாம் ஒரு நாளைக்கு வரலன்னு வச்சுக்கிறேன். தனியாக ஃபிலாசபி கெட்டு போயிடும், காமெடியாக இருக்கும் அது. அறிந்ததெல்லாம் பொய்யறிவே, தன்முனைப்பு நீக்கு, நீ அகங்காரத்தை விடு முதல்ல. உன்னுடைய இதெல்லாம் சொல்கிற, அது பண்ணியிருக்கேன் இது பண்ணியிருக்கேன் எல்லாம் பொய், நான் இவ்வளோ வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன், இவ்வளோ வருஷம் படிச்சிருக்கேன், இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன், ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. தன்முனைப்பை நீக்கு, ஒன்றை ஜீரோ பண்ணிக்கோ. தன்முனைப்பை நீக்கு, தன்முனைப்புனா என்னது, அகங்காரம் நீக்கினா பரயோகம் வரும், அருள்நிலை வரும். அகங்காரம் போனால், ஆணவ அகங்காரம் போனாலே அருள்நிலை வரும். ஆணவத்தை நீக்குன்னு சொல்கிறது அறிவு, அதனால் முதல்ல அறிவு வந்துச்சு, அப்புறம் அகங்காரம் போணுச்சு, அன்பு அருள்ங்கிற ரெண்டும் ஒன்றா சேர்ந்தால் ஒரு சொரூபம் வந்துச்சு, அதுதான் சக்தி தலம்னு பேர். தன்முனைப்பு நீங்கி பரயோகம் செய்து அங்கே தான் அருள்நிலையில் பயணம் செய்யணும். அப்புறம் வாங்கின அருள்லாம் என்னையே பயன்படுத்திக்கிட்டியா, எல்லாருக்கும் கொடுத்தியா கேட்பாங்கள்ல. இப்போ நம்மளாம் நம்ம கை தட்டுறோம்ல, எனக்கு ஒன்றும் வேண்டான்றோம்ல, நம்மளுடைய கணக்கு அப்படி தான். இன்றைக்கில் வந்த 25 வருஷமாகவே வந்த வேலையை செய்கிறோன்னு தான் போயின்ட்டுருக்கேன். இப்படி தான் போவோம் நம்ம, ஏன்னா நமக்கு நல்லா ஞானத்தை கொடுத்து தான் வேலையில் இறக்கி விட்ருக்காரு. இல்லைன்னா அங்கே ஒரு நாள் நம்ம நிற்க முடியாது, ஒரே ஒரு நாள் நிற்க முடியாது. ஏன்னா 1000 பேருக்கு 1000 கருத்து இருக்குது, அவனை எப்படி நம்ம சமாளிக்கிறோம், அவங்கள சமாளித்து இந்த சத்காரியத்தை நடத்துகிறோன்னு சொன்னால் இங்கே ஜீரோ பண்ணிக்கிறதுனால அகங்காரம் இல்லை. நீ என்ன திட்டினாலும் ரியாக்ஷனே பண்ண மாட்டேன். புரியுதில்ல? தன்னை ஜீரோ பண்ணிக்கிட்டா இந்த ரியாக்ஷன் இருக்காது. நீங்கள் சமுதாயத்தில் தான் வெக்கமானம் சூடு சொல்லலாம், பெரிய விஷயம் பாசம் பந்தம் எல்லாம் நெகட்டிவ். எதில், வேதத்தில் இதெல்லாம் நெகட்டிவ், இதெல்லாம் விடுங்க. பாசத்தை விடுன்னா பாசம் இருக்குங்கிறிய, பாசத்தை விடு. சம்சாரத்தில் சம்சாரிக்க என்னது, பாசம், என் புள்ள பாசமாக இருக்கு. அப்புறமா ஒய்ஃப் வந்தால் தெரியும், கல்யாணம் பண்ணி ஒய்ஃப் வந்தால் உங்கள் பாசம்லாம் எங்கே போகுதுன்னு எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிவிடும். அது ஒரு சக்தி வந்து வேலை செய்தா இல்லையா? உங்கள் பாசம், 25 வருஷமாக வளர்த்த பாசம், வண்டி வாங்கி கொடுத்தது, கார் வாங்கி கொடுத்தது, வாட்ச் வாங்கி கொடுத்தது, ட்ரிப்புக்கு பணம் கொடுத்தது, படிக்க வச்சது, எல்லாத்தையும் பாசம், அங்கே போய் பாசத்தை காட்ட பார்க்கலாம். தனி கொடுத்தனுந்தான் அப்புறம் பாசம் கட்டு. ஒரே எவ்வளோ அழகாக பண்ணுது பார்த்தீங்களா? நீ வேதம் சொல்கிறபடி மரியாதையாக நீயாக விட்டுட்டு ஒதுங்கிக்கணும். உன் வாழ்க்கை நீ வாழ்ந்துட்ட, அவங்க குழந்தைங்க வாழ்க்கை அவங்க வாழணும். ஏதாவது சண்டை சச்சரவுன்னு சொன்னால் ஒரு உபதேசம் பண்ணால் அதோட விட்டுடணும். இந்த உபதேசம் பின்னாடியே போகக்கூடாது, அப்படியே பிடிச்சிக்கினே அப்படியே நான் தான் நான் தான் நான் தான் நீலாம் கிடையாது. இல்லைன்னா அப்புறம் ஒன்று அது தாளிச்சிரும். புரியுத சொல்கிறது, இல்லை வேதம் சொன்னால் உனக்கு பிடிக்கல, மருமகம் வந்து சொன்னால், மருமகம் வந்து சொன்னால் புரியுது. இந்த ஆண் பெண்ணு நம்ம பேதம் இல்லை, இப்படின்னா அப்படி அப்படின்னா இப்படி, ரெண்டு பேரும் பரஸ்பரம் தான், ரெண்டு பேரும் ஈக்குவல் கல்ப்ரிட் தான். இப்போ வேதத்துக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் நேராக ஆப்போசிட்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அது புரியுதா? சொன்னால் ஒத்துக்க மாட்டான்,
ஐம்பது வயசுக்கு மேலே குடும்பத்தை விடுங்கிறாரு, வனப்பிரசம் வாங்குறாரு, சன்னியாசம் பண்ண சொல்ல மாட்டோம் நம்ம எப்பயுமே, ஏன்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, அதை உங்களை வச்சு கெடுக்கக்கூடாது. நீ வனப்பிரசத்துக்கு வந்து நீ திரும்பி கிரகசத்துக்கு போனாலும் தப்பு இல்லை, சன்னியாசத்துக்கு வந்து நீ திரும்ப கிரகசம் போன வச்சுங்க அதோ கதி தான், தீட்சை கொடுத்தவன் செத்தான் புரியாது. அதனால தான் தீட்சையை கொடுக்கறது இல்லை, சுவாமி சும்மா இல்லை தெரியுமில்ல, பெரியபாக்கிட்ட போய் அன்றைக்கி சொன்னேன்னே 44 ரிட்டையர்ட் ஆகி 60 வயசில் தானே ரிட்டையர்ட் ஆவாங்க, அதுக்கப்புறம் 10 வருஷம் இத்தனைக்கும் ட்ரெடிஷ்னலாக அந்த பாரம்பரியத்தில் வந்தவங்க 60 வயசாகிடுச்சு 70 வயசில் தீட்சை கொடுக்குறாங்க, ஏன் எங்கேயும் கெட்டிடக்கூடாதுன்னு காரியம் கெட்டிடக்கூடாதுன்னு புரியுதா சொல்கிறது, அவ்வளோ சாதாரணமாக தீட்சைலாம் வாங்கிட முடியாதுப்பா, அவர் அங்கேருந்து உத்தரவு ஆகணும், சுவாமிகிட்டேருந்து உத்தரவு ஆகணும், யாராக இருந்தால் என்ன கணக்கு இருக்குது, ஒரு கணக்கு இருக்குது. ஆனந்தமயம் நீ அப்போ பரயோகம் கற்றுக் கொடுக்கும் அது அருள் சக்தி வந்து, அப்புறம் ஆனந்தமயம் ஒரே ஆனந்தமயம், ஆனந்த ஸ்வரூபம் இல்லை ஆனந்தமயம், ஒரே மகிழ்ச்சியாக இருப்பீங்க சந்தோஷம், இங்கே நீங்கள் அடைகிற 100 மடங்கு அடைஞ்சாலே அங்கே 1 மடங்கு தான், நம்மளுடைய 1 வருஷம் பிரம்மாவுக்கு 1 நாள் புரியுதா, அப்புறம் அதை நீக்கி ஆனந்த அதீத்தமாய் நிற்க வேண்டும், எங்கே போயாச்சு பாருங்க, சக்தி தலத்தை தாண்டிட்டோம், இந்த நிலையில் எப்படி இருப்பீங்கன்னா அகம்பிரம்மாஸ்மி நிலை தானாக வரும், குரு சொன்னார் புக்கில் படித்தேன் அதெல்லாம் கிடையாது, குரு அவ்வளோ சீக்கிரமாக சொல்ல மாட்டார், அகம்பிரம்மாஸ்மி தியானம் பண்ணுன்னு நல்ல குரு சொல்ல மாட்டாங்க, சத்குரு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது ஷார்ட்கட், அது ஒரு பிளைண்டாக அது ஜபம் பண்ணி பண்ணலாம், ஆனால் அதில் அருள் சேராது, அருள் சேர்ந்தது தான் சிறப்பு, எல்லாத்துலேயும் அருள் இருக்கணும் நல்லா புரிஞ்சுங்க, அருள் இருந்தால் தான் சிறப்பு, மணக்கும் அது மலரும் மனம் வீசும், அகம்பிரமாஸ்மி என்ற நூலறிவு வேலை செய்வே, அகம்பிரமாஸ்மி என்ற நூலறிவு வேலை செய்யாது, உள்ளுணர்வு தானாக வர வேண்டும், இதெல்லாம் நீங்கள் ஞானத்தை கேட்க 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 அது எல்லா சட்டையும் கழட்டிடும், நிர்வாணமாக்கிடும், பியூர் பிரம்மமா பிரம்மஸ்வரூபமாக நிற்போம், 96 தத்துவங்களை நீக்கி தன்முனைப்பு நீக்கி பரயோகம் அருள்நிலை அனுபவித்து அதையும் நீக்கி ஆனந்த பேறு பெற்று அடைந்து அதையும் நீக்கி சிவாத்வைதம் அடைவருக்கே உண்மை சித்தியும் முக்தியும் பிறப்பறுப்பும் ஏற்படும், அதற்கு யோக ஞான பிரம்ம நிஷ்டையில் வாழ வேண்டும், புரியுதா, மற்றவனுக்கெல்லாம் எப்படி இருப்பான், மற்றவனுக்கு பாம்பை கயிறாக தான் பார்ப்பான், பாம்பை கயிறாக பார்க்குறான், கயிறை பாம்பாக பார்த்தா தோஷம் இல்லை, பாம்பை கயிறாக பார்த்தா டேஞ்சரஸ், மற்றவனுக்கு நிலைமை தான், இவர்களெல்லாம் சாகின்ற பிரம்மங்கள், ஏ நூலறிவாள் அகம்பிரமாஸ்மின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, புத்தகத்தில் இருக்கு வேதத்தில் இருக்கு அகம்பிரமாஸ்மின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அவனை திட்டுறாரு, அந்த உணர்வு நிலைக்கு நீ வராமல் இத்தனை நிலைகளை கடக்காமல் ரியலைசேஷன் நடக்கணுங்க, ரியலைசேஷன் இல்லாமல் சொல்லறிவு இதெல்லாம் சுட்டறிவுன்னு பேர், சுய அறிவு வரணுங்கிறார் சம்பந்தர், புரியுதா, அகம்பிரமாஸ்மின்னு தியானம் பண்ணிகிட்டே இருந்தால் அகம்பிரமாஸ்மி ஆயிடலாம், ஆனால் அது எத்தனை கோடி ஜென்மம் ஆகும்னு சொல்ல முடியாது, அறிவு நிலையில் நீ படிப்படியாக அகம்பிரமாஸ்மின்னு தானாக வரும், அது சுய அறிவு, தானாக வர அன்னை நேத்தே சொன்னேன், தானாக வர அறிவு தான் சிறப்பு, தானாக நடந்தால் யோகம், நம்மளாக முயற்சி பண்ணால் சாதனை, புரியுதா வித்தியாசம், அதனால் இவர்களெல்லாம் சாகின்ற பிரம்மங்கள், நூலறிவை வச்சுக்கிட்டு அந்த குருகிட்ட போனேன் இந்த குருகிட்ட முதல்ல இந்த 10 குருலாம் போக மாட்டான், நல்ல பெஸ்ட்டு சிஷ்யன் வந்து நம்மளை மாதிரி தான் இருப்பான், சுவாமிகிட்ட இல்லாத என்ன இருக்கே, சுவாமிகிட்ட இல்லாத என்ன இருக்கு, அதனால் இப்படி அங்கங்கே அலைகிறான்னா என்ன அர்த்தம், இதெல்லாம் சாகின்ற பிரம்மங்கள்னு சொல்கிறார் வார்த்தை, அப்படியே போடுறார் சம்பந்தர், சாதாரணம் இல்லை அது வரைக்கும் இருக்கட்டும், அருணாச்சல சிவன் அருணாச்சல சிவன் அருணாச்சல சிவன் அருணாச்சல அருணாச்சல சிவன் அருணாச்சல சிவன் அருணாச்சல சிவே அருணாச்சல அருணாச்சல சிவே அருணாச்சல சிவே
அருணாச்சல சிவ அருணாச்சல வெற்றி வேல் முருகனுக்கு ஏதோ ஒன்று கட்டிச்சு.